இங்கும் நிறைந்தவரே, எவ்வுருவும் ஏற்பவரே, பொங்கும் களிமுகத்தால் பூவலகை காப்பவரே, தங்க கரம் நான்கும் தன்னிலவின் இன்னொழியும் துங்கமுக்கு வெள்ளுடையும் தோன்று திருமேனியுடைய எங்கள் கணபதியே இடையூறு நீக்கியருள். செங்கேழெடுத்த சினவிடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைக்கணும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பனே. ஓங்காரக்குடியில் ஆசான் ஸ்ரீ ஆறுமுக அரங்கமகாதேசிய சுவாமிகள் அவர்களினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி இந்த பணியை மேற்கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆன்மீக பேரன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குடிலிலே தன்னை மறந்த திருத்தொண்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அருமை திருத்தொண்டர் பெருமக்களே, அருமையானதொரு தொடக்க உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய இவருடைய வணக்கத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா அவர்களே, அருமையானதொரு அறிமுக உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பூபதி ஐயா அவர்களே, என்னை அன்போடு அழைத்து இந்த பணியில் என்னை ஈடுபடுத்தி இருக்கிற என்னுடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அருமை நண்பர் சேலம் பாலாஜி ஐயா அவர்களே, அவரோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஒரு பேச்சாளனாக நினைத்து இந்த பணியில் ஈடுபடுத்தியமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன, நான் ஒரு பேச்சாளனாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெற்றோர் தன்னுடைய பையனை அழைச்சிக்கிட்டு வந்தார். சார், என்னுடைய பையனை ஒரு நல்ல பேச்சாளனாக்கலாம்னு விரும்புகிறேன்னார். நல்ல விஷயந்தானே, பாராட்ட வேண்டியதானே என்ன? இல்லை சார், அவன் உங்களை மாதிரியே பேசி பழகிறான் சார்னார். பாராட்ட வேண்டியதானே, நல்ல விஷயந்தானே என்ன? இல்லை சார், அவனை ஒரு நல்ல பேச்சாளனாக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவன் உங்களை மாதிரி பேசுகிறான் சார். அப்போ தான் நான் எப்படிப்பட்ட பேச்சாளன்னு இது வரைக்கும் இருந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு இட்ட இந்த பணியை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. நம்முடைய சுவாமிகளை நேரிலே தரிசித்த போதும் அவருடைய தவம் செய்த அந்த அறையிலே சென்று நான் தரிசித்த போதும் எனக்குள் ஏற்பட்ட அதிர்வலைகளை பற்றி நான் ஐயா அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். வடலூரில் இருக்கிற சித்தி வளாக திருமாளிகைகளை செல்லுகிற போது எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலைகள் நம்முடைய உடம்பிலே புகுகிறதோ அதுபோன்ற ஒரு அதிர்வலைகளை என்னால் இங்கே உணர முடிந்தது. நான் உபசாரத்திற்கு சொல்லவில்லை, உண்மையான அனுபவம். வாழும் வள்ளலாராக இன்றைக்கு ஐயா அவர்கள் இங்கே இருந்து கொண்டு நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய பணியை, திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது போல போன பிறவியிலே அவர்கள் ஒரு பெரிய மகானாக இருந்து மீண்டும் இந்த உலகத்திலே அவர்கள் தோன்றி அதை தொடர்கிறார்கள் என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. தொண்டில் மிகச்சிறந்த தொண்டு எது என்று கேட்டால் அற்றார் அழிவசி தீர்த்தல் என்கிற இந்த திருத்தொண்டு தான். மற்றதெல்லாம் அடுத்த நிலை தான். ஒரு உதாரணம் நான் சொல்றது உண்டு. சுயநலக்காரம்பட்டி பொதுநலக்காரம்பட்டின்னு ரெண்டு ஊர். அந்த ஊருக்கு முதல்ல சுயநலக்காரன்பட்டி என்கிற ஊருக்கு ஓங்காரக்குடியில் ஆசான் போலவே ஒரு மகான் வந்தார். ஒரு பெரிய வேனில் வந்து இறங்கினார். அவரை தொடர்ந்து ஒரு பெரிய அண்டா இறங்குச்சு. அந்த அண்டா நிறைய பிரசாதம். மகான் சொன்னார், இந்த அண்டா நிறைய பிரசாதம் இருக்கு, மூலிகைகள் கலந்த பிரசாதம், இதை ஒரு கையளவு நீங்கள் சாப்பிட்டா
120 வருஷம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க, உங்கள் ஊரில் உள்ள பொதுமக்களுக்காகத்தான் இது, ஆனால் ஒரு நிபந்தனையினர், கையை மடக்காமல் சாப்பிடணும்னு சொல்லிட்டார். பிறகு அந்த வண்டி பொதுநலக்காரன் பட்டிங்கிற ஊருக்கு போச்சு, அங்கேயும் இறங்கினார், அண்டாவும் இறங்கிச்சு. அவங்கள கூப்பிட்டு இதே போல் இது மூலிகை கலந்த பிரசாதம், இதை சாப்பிட்டா ஒரு கை அளவு சாப்பிட்டா 120 வயசுக்கு ஆரோக்கியமாக வாழலாம், சாப்பிடுங்க, கை மடக்காமல் சாப்பிடணுங்கிறது நிபந்தனையினர். போயிட்டார் மகான். மாலை திரும்ப வந்தார். முதல்ல சுயநலக்காரன் பட்டிக்கு வந்தார். என்ன சாப்பிட்டாச்சா பிரசாதம்லான்னு கேட்டார். போங்க சாமி, கையை மடக்காமல் சாப்பிடணும்னா எப்படி சாப்பிட்றது, சாப்பிட சொன்னீங்க ஆனால் கை மடக்கப்படாதுன்ட்டீங்க, எப்படிங்க சாமி சாப்பிட்றது, அப்படியா சாப்பிடலையா, அப்படியா இருக்குதா, சரி வா பொதுநலக்காரன் பட்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். சுயநலக்காரம்பட்டியில் உள்ள மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு பக்கத்தாப்புல உள்ள பொதுநலக்காரம்பட்டி கிராமத்துக்கு போனார். அண்டா காலியாக இருந்தது. பொதுநலக்காரம்பட்டிக்காரன்லாம் சொன்னான், சுயநலக்காரம்பட்டிக்காரன் சொன்னான், பாருங்க சாமி உங்களை ஏமாத்திட்டு நிபந்தனையை மீறி சாப்பிட்டுட்டாங்க, இரு விசாரிப்போம் என்ன நடந்ததுன்னு. கை மடக்காமல் சாப்பிடணும்னீங்களே சொன்னேனே, எப்படியா சாப்பிட்டீங்கன்னு கேட்டார். அது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை சாமி, 2 வருஷம் எதிரும் புதிரமாக உட்கார்ந்தோம், இலையை போட்டோம், பிரசாதத்தை பரிமாறணும். எதிரில் உட்கார்ந்துருந்தவங்க இலையிலேருந்து எடுத்து எதிரில் உள்ளவங்களுக்கு இந்த வரிசைக்காரங்க ஊட்டினாங்க, அந்த வரிசையில் உள்ளவங்க இந்த இலையில் இருந்ததை எடுத்து எங்கள் வரிசைக்கு ஊட்டினாங்க, எங்கள் கையை மடக்காமலே நாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். என்ன பொருள், எப்பொழுது உன்னுடைய கை மற்றவனுடைய பசி தீர்க்க நீளுகிறதோ அப்பொழுது நீ கடவுளுக்கு அருகில செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகிறாயின்னு பொருள். அதை அந்த பொதுநலக்காரன் பட்டி கிராமத்து மக்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள். நம்ம கை மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீளணும், அதுக்குதான் கையை இறைவன் படைத்திருக்கிறான். கை என்பது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, கண் என்பது இறைவனை தரிசிப்பதற்கு, நாக்க கொடுத்தது இறைவனுடைய புகழை பாடுவதற்கும் பேசுவதற்கும், தலையை கொடுத்திருப்பது அவனை பணிந்து வணங்குவதற்கு, மகான்களை பணிந்து வணங்குவதற்கு. இப்படி ஒவ்வொன்றனுடைய அமைப்பையும் நோக்கத்தையும் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துன்பம் இல்லை. இது மகான்கள் சொல்லிக் கொடுத்த வழி. இன்றைக்கு எனக்கு அருணகிரிநாதர் என்கிற ஒரு மகானை பற்றி பேசும்படியாக பணித்திருக்கிறார்கள். என்ன கேட்டால் அருணகிரிநாதரை பற்றி பேசுறதும் வாழும் வள்ளலாராக விளங்குகின்ற ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்களை பற்றி பேசுறதும் ஒன்று தான். எனக்கு பெருசாக ரெண்டு பேர்கிட்ட வித்தியாசமே தெரியலை. அருணகிரிநாத பெருமான் என்ன செய்தாரோ அதைத்தான் இவரும் செய்த. இறைவனை சென்று நாம் சேருவதற்கு, இறைவனுடைய திருவருளை நாம் பெறுவதற்கு 2 பாதைகளை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்று பக்தி, இன்னொன்று தொண்டு. இந்த ரெண்டுலையும் எது சிறந்ததுன்னு கேட்டால் பக்தியை விடவும் தொண்டு சிறந்தது. பக்தி என்பது நாம் நம்முடைய அளவில் உட்கார்ந்து தியானம் செய்து இறைவனுடைய திருவருளை இடைவிடாமல் சிந்தித்து அவனுடைய திருவடி பேற்றை அடைவது என்பது ஒரு பக்தி நெறி. இது ஒரு மிகச்சிறந்த நெறிதான். ஆனால் இதில் எல்லாமே நம்ம அளவிலே நிறைவு பெற்றுடுது. நான் கூட இந்த தியானம் செய்கிறதன் மூலமாக இறைவனுடைய திருவருளை பெறலாம்னு படித்து விட்டு ஒரு முயற்சி பண்ணினேன். எங்கள் சிதம்பரத்தில் உள்ள நடராஜா திருக்கோயிலில் போய் சுற்றும் மதிர்ச்சுவர் ஓரமாக கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நடராஜா காட்சி கொடுப்பார்னு தான் நான் ஆரம்பித்தேன். நடராஜா காட்சி கொடுக்கல. லோன் கொடுத்த பேங்க் மேனேஜர் வந்து எப்போ டியூவை கட்ட போகிறேன்னு கேட்குறாரு. என்னடா வம்பா போச்சேன்னு திரும்பவும் கண்ணை மூடி தியானத்தை தொடர்ந்தேன். போன தடவை வீட்டு லோன் கொடுத்த மேனேஜர் வந்தார், இந்த தடவை கார் லோன் கொடுத்த மேனேஜர் வர்றார். இது என்ன சரியில்லையே அப்படின்னு சொல்லி திரும்ப பையை குனிஞ்சு பார்த்தா பையில் இருந்த செல்ஃபோனை காணும். அந்த சாக்கில் எவனோ கொண்டு போயிட்டான். அந்த வழியாக என் நண்பர் வந்தார். ஐயா உங்கள் செல்ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி என் நண்பருக்கு நானே போட்டு பேசினேன். ஹலோ யார் பேசுறதுன்னா,
நான் தான் ஐயா அந்த செல்போனுக்கு உரியவன் பேசுகிறேன் அப்படின்னு. சார் நல்லதாக போச்சு சார், எவ்வளவுக்கு சார் வாங்கினீங்கன்னு முதல்ல அதை கேட்குறான். 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன் ஐயான்னு. இங்கே பாருங்கள் சார், உலகத்தில் அநியாயத்தை 10,000 ரூபா போன இங்கே ஒருத்தர் 2,000 ரூபாய் 1,000 ரூபாய்க்கு கேட்குறாரு சார் அப்படின்னு. ஏன் காது கட்டின தூரத்தில் ஏன் செல்போனுக்கு வேலை பேசுகிறான் ஒருத்தன், என்ன பண்ணுறது? யோ கொடுத்துறியா, அதில் முக்கியமான விஐபி நம்பர்லாம் இருக்குன்னு அவன் சொல்கிறான். சார் ஃபோன் வாங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, அதில் உள்ள விஐபி நம்பர்லாம் டைரியிலையும் எழுதி வச்சுக்கணும் சார், இப்போயாச்சும் தெரிஞ்சுக்குங்கன்னு எனக்கு புத்தி சொல்கிறான். எவன் யாருக்கு புத்தி சொல்கிறதுன்னு வ்யவஸ்தையே இல்லை. அப்புறம் சொல்கிறான், சரி சார் 2,000 ரூபா தரேங்கிறாரு, நான் கொடுத்துட்றேன், அடுத்து என்னைக்கு சார் தியானம் பண்ண வருவீங்க அதை சொல்லுங்கள் சாருங்கிறான். ஏன்னா இன்னொரு செல்போனுக்கு அவன் அடி போடுறான். பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது என் பேரில் உள்ள தவறு. வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய புத்தகத்தை படிக்கிற போது தியானம் என்பது ஒரு அரங்கத்திற்குள் அல்லது அறைக்குள் செய்யப்பட வேண்டிய ஒன்று, திறந்த வெளியில் அதை செய்யப்படாது என்பதை அவர் எழுதியிருந்தார். எதற்கு இந்த தியானத்தை செய்கிறோம்? இறைவனுடைய திருவருளை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இது நம்ம அளவிலே நடைபெறுகின்ற ஒன்று. இது நம்ம அளவிலே பெறுகிற அந்த திருவருளுக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? இந்த திருவருளினுடைய துணையை நாம் வைத்துக்கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்ய தொடங்குகின்றோம். அதனால தான் அந்த மகேஸ்வர பூஜை என்று சொன்னார்கள். அந்த தொண்டைத்தான் இங்கே இருக்கிற ஓங்காரக்குடில் 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே இருக்கிற இங்கே வாழ்கிற இந்த சுற்றுப்பகுதியில் வாழ்கிற மக்களெல்லாம் இறைவனுடைய திருவருள் பெற்றவர்கள் என்று தான் நான் கருதுகிறேன். ஓங்காரக்குடியில் ஆசான் இருக்கிறாங்களே, இந்த ஊருக்கு துறையூருங்கிற பேர் அமைஞ்சிருக்கு பாருங்க, எவ்வளவு அற்புதமான பொருத்தம் தெரியுங்களா? அது ஆறு ஓடுகிற பாதையிலெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், துறை துறை துறைன்னு ஊர் இருக்கும். திருவாவடுதுறை, ஆடுதுறை, திரு தென்குரங்காடுதுறை, திரு சிந்துபூந்துறை. ஏன் துறைன்னு பேர் வைத்தார்கள் தெரியுமோ? ஆற்றுல தண்ணீர் ஓடுகிறது என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் இறங்கி தண்ணீரை நாம் முகந்து குடித்து விட முடியாது, அதற்கென்று ஒரு துறை இருக்கணும். துறை வழியாக இறங்கித்தான் ஆற்றுல உள்ள தண்ணீரை நாம் பயன்படுத்த முடியும். இறைவனுடைய திருவருள் என்பது இந்த உலகத்திலே ஆற்றிலே ஓடுகிற தண்ணீர் போல பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு துறை வழியாகத்தான் இறங்கி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் துறை என்ற பெயர் வைத்து அங்கே ஒரு கோயிலை வைத்தார்கள். அதே போல இது துறை. ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்களுடைய திருவருளை நாம் முகந்து பருகுவதற்கு ஏற்ற ஒரு துறை, அந்த துறையாக அமைந்திருக்கிற ஊர் என்பதனால்தான் இந்த துறையூரிலே வந்து மகான்கள் அவதரித்திருக்கிறார் என்கிற ஒரு பேருண்மையை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை ஊர் இருக்கு தமிழ்நாட்டில், அவங்க இங்கே வந்து இந்த திருத்தொண்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்களே. அந்த துறை ஆசான் அவர்களுடைய அருளை பெறுவதற்குரிய துறை, ஆற்று நீரை நாம் பருகுவதற்கு பயன்படுத்துவதற்கு இறங்குகிற துறை போல, ஆசான் அவர்களுடைய அருளை பெறுவதற்கு இறங்குவதற்கு ஏற்ற ஒரு துறை இந்த துறை ஊர். அப்படிப்பட்ட பெரிய வாய்ப்பினை பெற்றவர்கள் இங்கே பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் உள்ளபடியே பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் அதை நான் வாய்ப்பாக நினைக்கவில்லை. நேற்று இங்கே பேசிய அண்ணன் பேராசிரியர் ராஜாராம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். நாம் ஓங்காரக்குடிலே சென்று பேசுவது என்பது தம்பி நம்மை பொறுத்தளவிலே அது வாய்ப்பு அல்ல, அது ஒரு வரம், இறைவன் நமக்கு தந்த வரம் என்று சொன்னார்கள். அதை இப்பொழுது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அருணகிரிநாத பெருமான் இந்த உலகத்திலே அவதரித்த போது அவருடைய வாழ்க்கை வழியாக அவரை நாம தரிசிக்கலாம், அவருடைய நூல்கள் வழியாக அவரை நாம தரிசிக்கலாம். ரெண்டு வழி இருக்கு. அவரை பத்தி தாய்மானவர் சொல்லும் பொழுது, ஐயா அருணகிரி அப்பா உனை போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார்னு கேட்டார். ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார்? உன்ன மாதிரி உண்மையா ஒரு சொல் இந்த உலகத்தில் யாரும் சொல்லலையே. எத்தனையோ மகான்கள் எவ்வளவோ சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் அருணகிரிநாதர் சொன்னது போல சொல்லவில்லையே. இதை நான் சொல்லலை, அருணகிரிநாதர் போலவே மற்றொரு மகான் தாய்மானவ சுவாமிகள் சொல்லுகிறார்.
அவரும் ஒரு மகான், அவரும் அருள் பாசுரங்களை எழுதியிருக்கிறார். அவர் சொன்னார், தன்னனையாய் முக்கணந்தை சாற்று அரிது என்றே ஏசற்றார் நாற்றிசைக்கும் கைகாட்டினார். அந்த இறைவனுடைய திருவருள் பெருமையை நம்மால சொல்ல முடியாது என்றுதான் இந்த உலகத்திலே இருந்த மகான்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீ மட்டும்தான் எளிமையாக நமக்கு புரியும்படியாக சொன்னாய் என்று அருணகிரிநாதனிடத்திலே சொல்லுவது போல ஒரு வெண்பாவை பாடி வைத்திருக்கிறார் தாயுமானவர் சுவாமி. அப்படிப்பட்ட அருணகிரிநாத பெருமான் ஒரு 9 நூல்களை எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச திருப்புகள், திருவகுப்பு, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம், திருவழுகூற்றிருக்கை என 9 நூல்கள். 9 நூல்கள் அவர் எழுதியிருந்தாலும் அதில் மிக முதன்மையானது எது என்று கேட்டால் திருப்புகளைத்தான் எல்லாரும் சொல்வார்கள். திருப்புகள்னா தெரியாத ஜனங்களே இருக்க மாட்டாங்க. உங்கள் படித்தவர்களா படிக்காதவங்களாங்கிறதே அங்கே வேறுபாடு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு இசை கச்சேரி நடக்குதுன்னா கூட அவங்க திருப்புகழ் பாடி தான் அதை நிறைவு செய்வார்கள். இந்த திருப்புகழ் பற்றி மற்றவர்கள் மதிப்பீடு சொல்வதற்கு முன்னாலே அருணகிரிநாத பெருமானே அதை பற்றியே ஒரு மதிப்பீடை சொல்கிறார். என்ன மதிப்பீடு சொல்கிறாரு? அதாவது இறைவனுடைய திருவடி, ஞான பண்டிதன் என் அப்பன் முருகப்பெருமானுடைய திருவடி இந்த உலகத்தில் 3 இடங்களில் பட்டது அவருடைய திருவடி. முதல்ல யார் எங்கே பட்டதுன்னா, தான் வாகனமாக கொண்டுள்ள மயிலின் மேலே அவனுடைய திருவடி பட்டது, ஒரு இடம். இரண்டாவது, தினந்தோறும் அவனை வந்து தொழுகிற தேவர்களுடைய தலையிலே பட்டது. மூன்றாவது எங்கே பட்டது தெரியுமோ? அடியேன் எழுதியிருக்கிற இந்த திருப்பாசுரங்கள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளிலே அவனுடைய திருவடி பட்டது. அந்த அளவிற்கு பெருமைக்குரியது இந்த என்னுடைய திருப்புகள் என்கிற நூல். முருகப்பெருமானே தன்னுடைய திருப்பாதங்களை வைத்து ஆசீர்வதித்த பெருமைக்குரியது இது. தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏற்றிலும் பட்டதென்றோ, படி மாபலிவால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி எட்டும் பெருமான் தன் சிற்றடியே, பெருமான் மருகன் தன் சிற்றடியேன்னு பண்ண. என்ன சார் திருவடி, முருகன் திருவடி அது போய் சுவடியில் பட்டது, அதனால பெருமை பெற்றதுன்னா நமக்கு ஒன்றும் விளங்கலையே. ஆனால் அருணகிரிநாதர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் பின்னாடி எப்போவுமே அருணகிரிநாத பெருமான் ஒரு செய்யுள் எழுதுனா 2 பிரிவாக இருக்கும். 2வது பிரிவில் ஒன்று சொல்லுவார், அதை படித்தா தான் இதை புரிஞ்சிக்கலாம். 2வது பிரிவில் என்ன சொல்கிறாரு? மூவடி கேட்ட அன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி எட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே, என் பாவடி எட்டில் பட்டதுன்னு சொன்னார்ல. அப்போ என்ன சொல்ல வர்றார்? அதில் ஒரு பிராண நிகழ்ச்சி, மாவலி என்ற சக்கரவர்த்தியை வதம் செய்வதற்காக அவனிடத்திலே சென்று 3 மண் கேட்டு, முதல் அடி 2 பூலோகத்திலையும் மேலோகத்திலையும் வச்சுட்டு 3வது அடியை அவனுடைய தலையில் வச்சார்ல, அந்த முருகப்பெருமானுடைய திருவடி என் பாவடி ஏட்டிலே பட்டது. அப்படின்னா என்ன பொருள்? அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலைவிலே அந்த திருவடி வைத்தபோது அரக்கனாக மிகப்பெரிய ஆணவ மிகுந்தவனாக இருந்த மகாபலி சக்கரவர்த்தி எப்படி புனிதனாக ஆனானோ, அதே போல முருகப்பெருமானுடைய திருவடி என்னுடைய பாவடி எட்டிலே பட்டபோது சாதாரணமாக இருந்த என்னுடைய பாக்களினுடைய அடிகள் புனிதத்தன்மை பெற்றுவிட்டன என்பதை நமக்கு உணர்த்துகிறார். மகாபலி சக்கரவர்த்தி திருவடி பட்டோடனே என்ன ஆனா? அழிஞ்சான்கிறது அடுத்தது, அவன் மிகப்பெரிய புனிதமுடையவனாக மாறிட்டான். அவன் ஆணவம் ஒழிஞ்சது, அகந்தை நீங்கியது, புனிதமான ஆகிட்டான், அதே போல நூல்களும் ஆனது என்பதை அப்படி அழகாக அவரே மதிப்பீடு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பிற்குரியது திருப்புகழ். அந்த திருப்புகழ் நூலின் வழியாக அருணகிரிநாத பெருமானுடைய பெருமையை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, ரொம்ப முக்கியமாக அவர் 1328 திருப்புகழ் பாடியிருக்கார். அவ்வளவு பாடல்களையும் சொல்கிறதுன்னு சொன்னால் எழுதல முடியாது. இதில் ஒரு சில வரிகளை நாம் பார்த்தாலே போகும்.
முதல்ல எனக்கு ரொம்ப அவருடைய பாட்டில் பிடித்தது, தாக்கு அமருக்கு ஒரு சாரையை சாற்றி அறப்பசி ஆரியை, நீரிடு சாஸ்திர நெறிக்கு அதிதூரனை. அதாவது நல்ல செயல்கள் இல்லாதவன் யாருங்கிறத வரிசைப்படுத்துறார். அவன் என்னென்ன தவறுகளை செய்வான், ஒரு சண்டைன்னு வந்துட்டா சாரப்பாம்பு மாதிரி வழிக்கு ஓடி போயிடுவான். கொள்கையில் உறுதியோடு நிற்கணும். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், ரெண்டு பேருக்குள்ளார சண்டை வந்துச்சு. ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான்னா அதை வேடிக்கை பார்க்குறதுல நமக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? வாயால் கடுமையாக பேசிக்குவான், என்ன வாய்ப்பேச்சோடு இருக்கிறானோ, இன்னும் கை கலக்க ஆரம்பிக்கலையே. கை கலந்துக்கிட்டான்னா அது ஒரு காட்சி, நமக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாமே. இவன் துடித்து அவளோட பார்த்துக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தான். அதில் ஒருத்தன் விடு என்ன, ரெண்டு பேர் வந்து பிரித்து விடுவான். அதில் ஒருத்தன் விடு என்ன விடு என்ன விடு என்ன அவனை விடு என்னன்னுட்டே இருந்தான். இவர் ரொம்ப இவன் சொல்கிறத பார்த்தா போய் ஏதாவது வெட்டிவிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நல்லா பிடிச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் அடங்கி போயிட்டான். இப்போ விட்டான். விட்ட உடனே சொல்கிறான், ஏயா பாவி, எங்கள் ஊருக்கு போகிற கடைசி டவுன் பஸ்ஸு புறப்பட்டுக்கிட்டு இருந்தது, அதில் போய் ஏறலான்னு விடு என்ன விடு என்னன்னு அவ்வளோ நேரம் சொல்லி பார்த்தேன், விடமாட்டேன்னுட்டா பஸ்ஸு போயிட்டுது. ஆனால் எப்படியா கிராமத்துக்கு போயிச்சிடுறது, இவ்வளவு நேரம் விடுன்னு சொன்னது அவனை அடிக்கன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருந்தா இவன் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு இவன் சொல்லியிருக்கான். சில பேர் சண்டை ஆரம்பிச்சுடுவான், அது வலிமையாக ஆகும் பொழுது சாரப்பாம்பு மாதிரி ஓடிடுவான். அவனை மாதிரி கொள்கையில் உறுதி இல்லாதவனே நம்ம சேர்க்கப்படாதுன்றாரு அருணகிரிநாத பெருமான். தாக்கு அமருக்கு ஒரு சாரையை, சாரப்பாம்பு நல்ல பாம்போட சண்டைக்கு வருமா? நல்ல பாம்பு அப்படி படம் எடுத்து அப்படி வீறு கொண்டு எழுந்த உடனே ஓடிடுமா? சரி, அது ஒன்று, கொள்கையில் உறுதி இல்லாதவன். ரெண்டாவது என்ன சொன்னாரு, சாட்சி அற பசி ஆரியை. இந்த வரியை படிக்கிற போது தான் எனக்கு ஓங்காரக்குடியில் ஆசான் ஐயா அவர்களுடைய நினைவு வருது. சாட்சி அற பசி ஆரியை, ஒரு குடும்பஸ்தன்னு சொன்னால் அவன் சாப்பிடும்போது சாட்சி வச்சிக்காம சாப்பிடப்படாது. யாரு சொல்றா? அருணகிரிநாத பெருமான் சொல்றார். யாரு சொல்றா? ஓங்காரக்குடியில் ஆசான் சொல்றார். இங்கே சாப்பாடு போடும்போது மட்டுமல்ல, இங்கே மகேஸ்வர பூஜை நடத்தும்போது மட்டுமல்ல, ஆசான் அவர்களிடத்தில் பேசும்போது நீ போனால் உன் வீட்டில் ஒரு ரெண்டு பேருக்கு இதே போல பசி நீக்குகிற அட்டார் அழிபசி தீர்த்தலை செய் என்று தான் உபதேசம் செய்கிறார். அதுதான் அருணகிரிநாதன் சொல்றார். அவர் சொன்னது தான் இவர் சொல்றார், இவர் சொன்னது தான் அவர் சொல்றார். சாட்சி அற பசி ஆரியைனா என்ன? காலையில் நீங்கள் போய் உட்காருங்க வீட்டில் சாப்பிட, ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு சாப்பிடணும். சாட்சி வச்சுக்கிட்டு சாப்பிடணும் உடனே இவ்வளோதானே சார், பக்கத்து வீட்டில் ஒரு நண்பர் இருக்கார், அவர் சாப்பிட்றாரான்னு பார்த்துக்கிட்டே இருந்து அவர் சாப்பிட்டு முடித்த உடனே சார் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கலைன்னு கூப்பிட்டு வந்து எதிரில் உட்கார வச்சுட்டு பரிமாற சொல்லி அவரை பார்த்து, இது இட்லி சார், இது சட்னி சார், இது சாம்பார் சார்னு காட்டி காட்டிட்டு சாப்பிட்றது சாட்சியார பசி ஆரியே ஆயிடுமா? என்ன பொருள்? பசியோடு உள்ள ஒருவரை அழைத்து வந்து உன் வீட்டிலே அமர வைத்து அந்த ஒருத்தரும் யாராக இருக்கணும் தெரியுமோ? உனக்கு முன்பின் தெரியாத ஒரு ஏழையாக பசியினால் தவிப்பவராக இருக்க வேண்டும். உனக்கு முன்ன பின்ன தெரியாதவராக இருக்கணும். அவரை அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வைத்து அவர் பசியை ஆற்றி விட்டு பிறகுதான் நீ உன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீ இறை நெறியிலே நிற்பவன் இல்லை. சொன்னது யாரு? மகான் அருணகிரிநாதர். இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பது யார்? மகான் ஓங்காரக்குடியில் ஆசான். ரெண்டு பேருக்கு என்னங்க வித்தியாசம் சொல்றது சரிதானே? ஆனா இது முடியுமா? சிரமங்கள் நிறைய வரும், வருந்தான் அதுல உறுதியோட. அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிவிட்டாரு, இந்த மாதிரி ஒன்ன நீ ஆரம்பிச்சா உனக்கு பல பிரச்சனை வரீங்க. இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு சாரப்பாம்பு நழுவிட்டு ஓடுற மாதிரி ஓடப்படாது அப்படின்னு முன்னாடியே சொன்னது. அதுக்காக தான் பாடலை தொடங்கும் போதே அது தானே சொன்னாரு. என்ன சார் பிரச்சனை வரும்? ஒருத்தர் இருந்தார் இதே போல பசியோடு இருக்கக்கூடிய ஒரு துறவி சாமியார், இந்த மாதிரி உள்ளவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சு பரிமாறி அவரை சாப்பிட்ட பிறகு தான் இவர் சாப்பிடுவார்.
இப்போ போகிற போக்கில் என்ன ஆகிப்போச்சு, சாப்பிட்றதுக்கு ஆள் கிடைக்கல. எங்கள் அப்பாவுடைய நினைவு நாளுக்கு சிதம்பரம் நடராஜா கோயிலில் போய், ஐயா ஒரு சாதம் இது ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒரு டோக்கன் வாங்கியிருக்கிறேன், எங்கள் ஊர் தொலைவில் இருக்குது, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி நினைவு நாள்னு சொல்லி கேட்டால், சாப்பாடா நான் இன்றைக்கி வேறு ஒருத்தருக்கு டேட்டு கொடுத்துட்டேனே, இதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வந்து புக் பண்ணணும் சார், என்ன இவரை சாப்பிட கூப்பிட்றதுக்கு புக் பண்ணணுமா, இன்றைக்கு அதுக்கே ஆள் கிடைக்கல, என்ன பண்ணுறது சாப்பிட ஆள் கிடைக்கல, அப்படி கூட இருக்குது. ஒரு நாள் இவர் போய் அலையிறாரு, யாருமே சிறு தொண்டருக்கு கிடைக்காத மாதிரி இவருக்கும் கிடைக்கல, கடைசியாக ஒரு சாமி வந்தார், அடைச்சிக்கிட்டு வந்தால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டுது, இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இவர் என்னடானா 2 மணி 3 மணிக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு வர்றாரு, நம்மும் பசியோடு இருக்க வேண்டியதாக இருக்குது, ஆள் கிடைக்கலன்னா பட்னியாகவே கிடக்கிறாரு, இது சரியில்லை, இன்றைக்கி ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சோடனே, எங்கள் இலை இல்லை போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. அவர் இலை வாங்க போனாரா, இந்த அம்மா உள்ளே போய் உலக்கை எடுத்துக்கிட்டு வந்து இந்த உலக்கையை நல்லா கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் தடவிச்சு, இது சாமி வந்தவர் கேட்டார், என்னம்மா உலக்கையெல்லாம் தயார் பண்ணுறீங்கன்னு, உங்களை நினச்சா தான் சாமி எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னு, என்ன இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கு நினைவு நாள், சரி இந்த மாதிரி உங்களை போல உள்ள சாமியார்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம், சரி உங்களை நினச்சாதான் எனக்கு என்ன விபரத்தை சொல்லுமா, அல்ல எங்கள் மாமியாருக்கு கடைசி காலத்தில் கழுத்து பிடிப்பு இருந்தது, இந்த கழுத்து பிடிப்பு வந்து அந்த உலக்கை எடுத்து லேசாக அப்படி தட்டுவோம், அந்த பிடிப்பு விட்டுடும், ஒரு நாள் கழுத்து பிடிப்பு வந்துச்சா குலக்கை எடுத்துகிட்டு வந்து தட்டுறதுக்குள்ளார அவங்க உயிரே பிரிஞ்சு போச்சு. அன்னையிலேருந்து எங்கள் மாமியார் ஞாபகார்த்தமாக அவங்க நினைவு நாள் அன்னைக்கு உங்களை போல் ஒருத்தவங்களை கொண்டாந்து உட்கார வச்சு சாப்பாடுலாம் பரிமாறி கழுத்தில் உலக்கையால் ஒரு அடி கொடுத்து சாப்பிட வைப்போம், இன்றைக்கி அவங்க நினைவு நாள் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, அதுக்கு தான் உலக்க தயாராகுதுன்னாங்க. இது ஏதரா பெரிய சிக்கலாக பச்சன்னு எழுந்திரிச்சு அவர் புறப்பட்டார். அந்த நேரம் பார்த்து இலையோட வந்தார் வீட்டுக்காரர், எங்கள் சாமி அவர் என்னங்க ஒரு உலக்கையை தானம் கேட்குறாரு, எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே அவசரப்பட்டு போயிட்டார், அவ்வளவுதானே கொடு நான் கொண்டு போய் கொடுத்து அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு உலக்கை எடுத்துகிட்டு சாமி நில்லுங்க சாமி நில்லுங்கன்னா திரும்பி உலக்க அடி தேடி வருது போல இருக்கேன்ட்டு இன்னும் வேகமாக நடந்து போய் இப்படி சொல்கிறது உண்டு. சிக்கல் வரும். ஒரு கொள்கையை ஒரு நியதியை நாம் வாழ்க்கையிலே மேற்கொண்டு ஒழுகுகிறோம் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதிலே பல சிக்கல்கள் வரும், ஆனால் அதிலே நாம் தளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காகத்தான் தாக்கு அமருக்கு ஒரு சாரையை சாட்சி அற பசி ஆரிய என்று இரண்டையும் இணைச்சு சொன்னார். அதற்கப்புறம் நீரிடு சாஸ்திர நெறிக்காதி தூரணையினர் இந்த ரெண்டையும் ஒரு நியதியை மேற்கொள்ள வேண்டும், பசித்தவர்க்கு உணவு படைத்தல் என்கிற ஒரு நியதியை வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும், அதிலே உறுதியாக நின்று அதை செயல்படுத்த வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் நீரிடு சாஸ்திர நெறி என்கிற இந்த சைவ நெறியில் இருக்கிற, இது இல்லைன்னா நீ அந்த நெறியை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாய் என்று பொருள். மூணு வரியில் மூணே வரியில் ஆறு வார்த்தையில் எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லிட்டார். அந்த தத்துவம் தானே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. தாக்கு அமருக்கு ஒரு சாரையை சாட்சி அறப்பசி ஆரியை நீரிடு சாஸ்திர நெறிக்கு அதிதூரணை, உணவு படைத்தல் என்கிற நெறியை வாழ்க்கையிலே நியதியாக கொண்டு எவ்வளவு இடர் வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும், அப்படி நிறைவேற்றுகிற போது வருகிற இடையூறை பார்த்து சாரைப்பாம்பு போல அந்த கொள்கையிலே வழிவிடக்கூடாது. இப்படி நீ இருந்தால் நீ அந்த திருநீர் அணிகிற நெறியாகிய சைவ நெறியை சேர்ந்தவன், இல்லை என்றால் இல்லை என்று அருணகிரிநாத பெருமான் சொல்றார். அருணகிரிநாத பெருமான் எவ்வளவு அற்புதமான உபதேசங்களை எல்லாம் எல்லாமும் இங்கே கண் முன்னால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல்ல அருணகிரிநாத பெருமான் ஒரு அழகான ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். மனுஷனுக்கு கடவுள் ரெண்டு சக்தியை கொடுத்துருக்கான், மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த சக்தி, ஒன்று அறிவு இன்னொன்று மனம். அறிவு ஒரு சக்தி, மனம் ஒரு சக்தி, இந்த ரெண்டுக்கும் போராட்டம் நடக்குது வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த போராட்டத்தில் எவன் ஒருவன் அறிவு மனத்தை அடக்கும்படியாக வாழ்கிறானோ அவன் மகாத்மா, அவன் யோகி. எவன் ஒருவன்
மனத்தை கொண்டு அறிவை அடக்கி வாழ்கிறானோ அவன் துராத்மா, அவன் போகி. இது பெரிய வேதம் போல உள்ள ஒரு வாக்கியம். அறிவு மனம் ரெண்டும் நமக்கு இருக்கிறது. அறிவை கொண்டு மனத்தை அடக்க வேண்டுமே தவிர மனத்தை கொண்டு அறிவை இப்போ அடக்கக்கூடாது. அறிவின் வழி மனம் இயங்க வேண்டும், மனத்தின் வழி அறிவு இயங்கக்கூடாது. அதனால தான் அறிவு மனத்துக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சில பாடல்களை அருணகிரிநாத பெருமான் வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு பாட்டு பாருங்க, அந்தோ மனமேன்னு ஆரம்பிக்குது ஒரு பாட்டு. அந்தோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் இருக்குங்க, அங்கங்கே அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திருமண வீட்டில் இருக்கிறது போல். அப்போ ஒரு பெரிய ஒலி எழுப்புனா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அது மாதிரி மனம் எங்கெங்கேயோ செதறி கிடக்குது. இதை கவனத்தை திருப்பி ஒரு இடத்துல இழுக்கணும். அறிவு என்ன பண்ணுச்சு? ஒரு சவுண்டு கொடுத்துச்சு, அந்தோ மனம் திரும்பாச்சு. பாத்தியா சொல்றதுக்கு, நமது ஆக்கையை நம்பாதே. நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற உடம்பை நம்பி விடாதே, முழுசா நம்பிடாத. ஏன்னா நாம எல்லாருமே அந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா கிட்ட பையன் கோச்சுக்கும் போது கூட என்ன சொல்றான், எனக்கு கை இருக்குது கால் இருக்குது, நான் உழைச்சி பொழைச்சிக்குவேன், உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லைங்கிறான். எதை நம்பி சொல்கிறான்? இந்த உடம்பை நம்பி சொல்கிறேன். நம்முடைய மனத்தில் ஒரு அகந்தை கூட இந்த உடம்பின் வலிமையினாலே வருது. எவ்வளவு நாளைக்கு இந்த வலிமை இருக்கும்? இளமை ரத்தம் ஓடிக்கிட்டு வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு பிறகு என்ன ஆகும்? நமது ஆக்கையை நம்பாதே அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டது மனசு. ஏன் உடம்பை நம்பக்கூடாது? நல்லா தானே இருக்கேன், ஏன் நம்பக்கூடாது? அது ஒரு இத அகித சூத்திரம், இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரூமெண்ட், அது ஒரு கருவி. என்ன மாதிரியான கருவி தெரியுமோ? இரண்டும் ஒன்றிலே உள்ள டூ இன் ஒன் கருவி. என்ன டூ இன் ஒன் தெரியுமோ? இன்பமும் துன்பமும் ஒன்றுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய ஒரு கருவி. சார், இப்போ ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கு, அதுக்குள்ளார சூடா உள்ள ஒரு திரவத்தை வச்சுருந்தா அப்படியே சூடா இருக்கும். அந்த ஃப்ளாஸ்குக்குள்ளாரியே ஒரு ஐஸ்கிரீமையும் வச்சு ஒரு டம்ளர் காப்பியும் உள்ள வச்சு ஐஸ்கிரீமு கூலாகவும் காஃபி சூடாகவும் இருக்கணும்னா இருக்குமா? ஐஸ்கிரீம் அது தன்மை மாறாமல் பாதுகாக்கணும்னா அதுக்கு வேற ஒன்று இருக்கு. ரெண்டும் ஒன்றுலே உள்ள ஒரு கருவி இருக்கா உலகத்தில்? இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல, எக்ஸப்ட் பிரம்மதேவன். அவன் ஒரு உடம்பு கண்டுபிடிச்சிருக்கான், அது டூ இன் ஒன், ரெண்டும் அதுக்குள்ளாரியே இருக்கு. இந்த உடம்புக்குள்ளார ரெண்டு இருக்கு ஒரே நேரத்தில். என்ன? இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு. எப்படி சார் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு சின்ன உதாரணம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 லீவு நாள், வெளியில் வராண்டாவில் ஒரு ஏசி சேரை போட்டு இவர் உட்காந்துக்கிட்டு காலையில் விட்டு போன பேப்பரில் உள்ள பகுதிகளை எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கு. எய்த்தாவில் இதே போல் ஒரு டீப்பா. அம்மா என்ன பண்ணாங்க, நல்ல பஜ்ஜி, நல்ல பஜ்ஜி செஞ்சு கொண்டு வந்து வச்சு சட்னி விட்டாங்க. இந்த சட்னி என்ன சட்னி? சலவை சட்னி. அது என்ன சலவை சட்னின்னு கேட்குறீங்களா? சட்னி, தேங்காய் சட்னி தயாரிக்கும் போது புளிக்கு பதிலாக எலுமிச்சஞ்சாறு விட்டு செஞ்சு பாருங்கள், அண்ணனுடைய சுவை தனியாக இருக்கும். அது செஞ்சு விட்டார். ரெண்டு பஜ்ஜி வச்சாங்க, ஒரு கரண்டி சட்னியை போட்டாங்க, ஒரு பஜ்ஜிக்கே சட்னி தீந்து போச்சு. இப்போ இன்னும் ஒரு கரண்டி சட்னி வச்சாங்க, பஜ்ஜியை சாப்பிட்டு முடிச்சுட்டாரு, அரை கரண்டி சட்னி மீந்து போச்சு. இந்த சட்னியை வேஸ்டாக்க வேணாங்க, இன்னொரு பஜ்ஜி வைக்கிறேன் சாப்பிட்ருங்க. இன்னொரு பஜ்ஜி வச்சு சாப்பிட்டாங்க, அந்த சட்னி தீந்து போச்சு, பஜ்ஜி மீந்து போச்சு. ஐயய்யா சட்னி கொஞ்சம் தீந்து போச்சு, இந்தாங்க கொஞ்சம் சட்னி வைங்க. இப்போ பஜ்ஜி தீந்து போச்சு, சட்னி மீந்து போச்சு. பஜ்ஜிக்காக சட்னி, சட்னிக்காக பஜ்ஜி, பஜ்ஜிக்காக சட்னி, சட்னிக்காக பஜ்ஜின்னு ஒரு 20 பஜ்ஜி உள்ளே போயிட்டுது. அந்த கள்ளமாவனுடைய சுவையினுடைய தன்மை அப்படிப்பட்டது, எதையுமே நினைக்கல, விறுவிறுன்னு உள்ளே போயிட்டுது. இதை சாப்பிடும்போது அவருக்கு எப்படி இருந்தது? ஆனந்தமாக இருந்தது. ஆகா, என் மனைவியினுடைய கை பக்குவமே பக்குவம். இந்த மாதிரி ஒரு பஜ்ஜியை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு சட்னியை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அருமையாக ருசித்து சாப்பிட்டாரு. இன்பம், சாப்பிட்றதில் உள்ள இன்பம். 1:30 ஆச்சு சார், ஐயோ வயிற்று வலிக்குதே, ஐயோ வயிற்று வலிக்குதே, தாங்க முடியலேன்னார். உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி
காரில் ஏற்றி கொண்டு டாக்டர்கிட்ட சேர்த்தா, ஏயா என்ன பலகாரத்தை நீ வரலால் கூட தொடக்கூடாதுன்னு சொன்னேன்னு கேட்க மாட்டியா, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி டாக்டர் ஏசி அப்புறம் விடுவிடுன்னு வைத்தியம் பண்ணி அவரை பழைக்க வச்சார். இப்போ எந்த உடம்புக்குள்ளாரே இருந்து ஒரு இன்பம் இவருக்கு கிடைத்ததோ அதே உடம்புக்குள்ளே இருந்து தான் இந்த துன்பமும் வருகிறது. ரெண்டும் ஒன்றுக்குள்ளாரே இருக்கிறது. எனவே தான் இத அகித சூத்திரம்னார். இதம்னா இன்பம், அகிதம்னா துன்பம், சூத்திரம்னா இயந்திரம் கருவி. இந்த உடம்பைத்தான் சொல்றார். உடம்பு என்பது இத அகித சூத்திரம். இதை நீ நம்பாதே, முழுசா நம்பிடாது. இதை வைத்துக்கொண்டு எதை செய்யணுமோ அதை செய், எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்காத, உனக்கு அது துன்பத்தை தான் தரும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால், அறிவின் வழிபட்டு நீ இயங்கினால் உனக்கு இன்பம், மனத்தின் வழிபட்டு இயங்கினால் உனக்கு துன்பம். இதைத்தான் எடுத்த உடனே அவர் அழகாக சொல்றார், இத அகித சூத்திரம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, இது ஒரு பூட்டுன்னு. எதா இந்த உடம்ப, இந்த உடம்பு வந்து ஒரு பூட்டு. பூட்டுன்னா யார் செய்தா இந்த பூட்டை? பிரம்மதேவன் தான், அம்போருகன். அம்போருகன்னா பிரம்மதேவன். அம்போருகன் ஆடிய பூட்டு. பிரம்மதேவன் ஒரு அற்புதமான பூட்டு செய்தான், அந்த பூட்டு உடம்பு. அப்போ அம்போருகன் ஆடிய அந்த பூட்டுன்னா இந்த பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கணுமே. பூட்டு செஞ்சால் சாவி இருக்கணும், இருக்கியா? அந்த பூட்டை திறந்தால் என்ன பார்க்கலாம்? அதாவது இந்த பிரம்மதேவன் செய்து கொடுத்துருக்கிற, ஆண்டவன் செய்து கொடுத்த இந்த பூட்டு இருக்க, இந்த பூட்டுக்கு சாவின்னு ஒன்று தனியாக எதுவும் இல்லை. இப்போ எது சாவி? சில பூட்டு நீங்கள் பார்க்கலாம், அதில் சாவி இருக்காது, அதில் சில எழுத்துக்களை இடமாற்றி வச்சுருவோம். அதில் இவங்க ஒரு வாசகத்தை உருவாக்கி அந்த வாசகத்தை இப்போ என் பேர் இருக்குதுன்னா என் பேரை வச்சு அப்படி நகர்த்தி அந்த வார்த்தை கரெக்டாக சரியாக பொருந்திட்ட உடனே திறந்துக்கும், கழிச்சு விட்டுட்டா திறக்காது. அது யாருக்கு தெரியுமோ அவங்க தான் அதை திறக்கலாம். அந்த மாதிரி பூட்டு, இந்த பூட்டை திறந்து நீ பார்க்கணும். பூட்டை திறக்கிறதுக்கு எழுத்து இருக்குது. என்ன எழுத்து இருக்குது? சரவண ஓம் சரவண பவங்கிற எழுத்து இருக்குது. இந்த ஓம் சரவண பவ என்கிற எழுத்தை இடைவிடாது உச்சரித்து உச்சரித்து கொண்டே இருந்தால் உனக்கு உன் உடம்பு என்கிற பூட்டை ஒரு நாள் திறந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நீ திறந்து பார்த்தால் இறைவனுடைய காட்சியை உனக்கு கிடைக்கும். உன் உடம்புக்குள்ள தான் இறைவன் இருக்கிறார். அதனாலதான் பூட்டுன்னு சொன்னாரு. பூட்டுன்னு சொன்னா தான் திறந்து பார்க்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு வரும் என்பதனாலே இப்படி அருணகிரிநாத பெருமான் சொன்னார். சரி, ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் சொல்லிட்டே இருந்தால் திறந்துருமா சார்னா, திறக்கும். ஆனால் அதை சொல்ல வேண்டிய முறையோடு சொல்லணும், அன்போடு சொல்ல வேணும். அதனால தான் சொன்னார், இயல் அங்கு ஆகுவம் வா. இயல் என்கிற சொல்லுக்கு அன்புன்னு பொருள். இயல் என்கிற சொல்லுக்கு உழுவல் அன்புன்னு பொருள். உழுவல் அன்புனா என்ன தெரியுங்களா? சில பேர் அன்புன்னுலாம் நம்ம எழுதுறோம், அன்புள்ள நண்பர் அவர்களுக்கு. உழுவல் அன்பு கழுவிய நண்பர் அவர்களுக்கு எழுதிட்டு, போன மாதம் நான் தங்களுக்கு கொடுத்த கைமாற்றாக கொடுத்த 1000 ரூபாயை உடனடியாக நீங்கள் திருப்பி தர வேண்டியது, இல்லை என்றால் நம்முடைய நட்பு முறிந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளவும். 1000 ரூபாய்க்காக நட்பு முறியுதுன்னா நட்பாது, அது உழுப்பு கிழமைய நண்பாது. 1000 ரூபாய்க்கெல்லாம் நட்பு உண்மையான நட்பு உழுவலன்பு கிழமைய நட்பு அப்படின்னு சொன்னால், உடம்புக்குள்ளார இருக்கிற எலும்பு, உடம்புக்குள்ளார இருக்கிற எலும்பை கூட தருவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு வரணும். கடனை திருப்பி கொடுத்தாலே அன்பு முறிஞ்சிடும்னா அது அன்பு அல்ல. ஆனால் கடனை திருப்பி வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அனுபவப்பட்டவங்க இருப்பீங்க. அதையா சிரிக்கிறத பார்த்தா அனுபவம் இருக்கும் போல இருக்கு. ஒருத்தவங்கிட்ட 10,000 ரூபா கடன் கொடுத்தான். 6 மாசத்தில் தரேன்னா 6 வருஷம் ஆகிட்டது தரல. ஒரு நாள் போனான், எப்படியாவது இன்றைக்கி வசூல் பண்ணிட்டு வந்துடுறது. போனால் வீட்டிலையே இல்லை, தோட்டத்தில் இருந்தான். தோட்டத்துக்கு போயிட்டான். தோட்டத்துக்கு போனோடனே, ஏன் எப்போ தான் ஏன் தரப்போகிறேன்னா, ஏன் ஆத்திரப்படுற, உன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா. என்ன பார்க்குற, ஏதோ குழி தோண்டிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்னதே நான் கடன் கொடுத்தவனுக்கு குழி தோன்றியா? இல்லையா, அவசரப்படாத, இதை குழி தோண்டிக்கிட்டு இருக்கேன்னா. கையில் என்ன வச்சுருக்கேன் பாரு, புளியன் விதை வச்சுருக்க. புளியன் விதை? ஆமாம். என்ன செய்ய போகிற, இந்த குழிக்குள்ளார இந்த புளியன் விதையை போட்டு
மண்ணை போட்டு மூடி தண்ணியை விட்டால் அது முளை விடும், அதுக்கப்புறம் இலை விடும், அதுக்கப்புறம் கிளை விடும், அதுக்கப்புறம் பூ வச்சு, அதுக்கப்புறம் பிஞ்சு வச்சு, அது காயாகி அது பழுத்த உடனே உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி முத உலுக்குலையே உன் கடன் பைசல் போயா. கடன் கொடுத்தவன் சிரித்தான், என்ன வேதனையில் சிரிக்கிறான், இது எப்போ பழம் உலுக்கி இவன் எப்போ தர்றது சிரித்தான். இவன் சொல்கிறான், ஏன் சிரிக்க மாட்டேன், கொடுத்த கடன் மொத்தமாக கைக்கு வரப்போதில்லை அப்படிங்கிறான். கொடுத்த கடனுக்கு இவர் ஒரு பழம் உலுக்கி பணம் தர போகிறாரோ அவர் அதை கண்டு சந்தோஷத்தில் சிரிக்கிறாராம். கொடுத்த கடனை வாங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதுக்காக ஒரு அன்பு முறியும்னா அது உண்மையான அன்பு அல்ல. இயல் என்கிற அந்த அருணகிரிநாத பெருமான் சொன்ன வார்த்தைக்குரிய அன்பு, எலும்பை கூட மற்றவர்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிற அன்பு, என்பும் பிறர்க்கு உரியர் அன்புடையார் திருவள்ளுவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு உன் உள்ளத்திலே முருகப்பெருமான் மேல வந்து அந்த அன்போடு நீ அந்த ஓம் சரவணபவ என்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் உனக்கு அந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உடம்பை திறந்து பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும். திறந்து பார்த்தால் அந்த முருகப்பெருமானை உன் உடம்புக்குள்ள பார்க்கலாம். வந்தோம், ஆனால் இந்த உடம்போட வந்துட்டோம், பூட்டா இருக்கிற இந்த உடம்போட வந்துட்டோம், என்ன பண்றது, இனிமே இதுவே நமக்கு கதி, இதுலேருந்து தான் நம்ம மீட்சி பெற வேண்டும், இறைவனை நோக்கி நாம செல்லுவதற்குரிய கதி இதுதான், இந்த அன்பும் இந்த மந்திர உச்சாரணமும் தான், வேறு வழி இல்லை என்று சொல்லுகிற போது இதுவே கதி, இதுவே ஆட்சியம். எந்த ஒன்று சொன்னாலும் அதற்கு ஒரு உதாரணம் ஒரு சான்று சொல்லணும். அன்பு இருந்தால் அந்த அன்போடு இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்தால் உடம்பு என்கிற பூட்டை திறக்கலாம், திறந்து உள்ளே இருக்கிற இறைவனை தரிசிக்கலாம் என்று சொன்னால் ஒரு சாட்சி. அன்பினாலே இறைவனை காண முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு சான்று ஆட்சி ஆவணம் காட்சின்னு மூணுல ஒன்று சொல்ல முடியுமா? கேட்டபோது அறிவு ஒன்று சொல்லிச்சு. மகாபாரதத்தில் ஒரு நல்ல முக்கியமான இடம், மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா தூது புறப்படுறார். தூது புறப்படணும்னு முடிவு பண்ண போது தர்மனை கூப்பிட்டார். மகாபாரத யுத்தம் வந்தால் தான் வரும் நடக்கும் போலருக்கு, இப்போ துரியோதனங்கிட்ட நான் போகிறேன் என்ன கேட்கலாம்னார். இப்போ தர்மன் சொன்னால் பொறுமைசாலி என்ன சொன்னால், போய் நம்ம நாட்டில் பாதியாக கேளு, நம்ம நாட்டை கொடுக்கலன்னா சண்டை வேணாம், ஐந்தே ஐந்து ஊர் கேளு, அதையும் கொடுக்கலன்னா ஐந்து வீடு கேளு, அதை வைத்து கொண்டு நாங்கள் ஐந்து பேரும் வாழ்ந்து கொள்ளுகிறோம், சண்டை வேணாம் சமாதானம் தான் நல்லது. தர்மன் கேட்டான், ரைட், நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு, நாடொன்று நல்கானாகில் ஐந்தூர் வேண்டு, அவை இளனில் ஐந்து இளம் வேண்டு, அவை மறுத்தால் அடுபவர் வேண்டுன்னு தர்மன் சொல்லிட்டான். பீமனை கேட்டான், பீமன் சண்டை வேணும்னா, அர்ஜுனனை கேட்டான் சண்டை தான்னா, நகுலனை கேட்டான் சண்டை தான் சொன்னான். சகாதேவங்கிட்ட வந்தார் பரமாத்மா, என்னையா செய்யலாம்னார். தேவர் மற்றவங்க சொன்னது போல அவன் சொல்லலை, அவன் என்ன சொன்னான், நீ பாரத போரில் யாவரையும் நீராக்கி பூவாரம் திற்க புகுந்தாய் புயல்வண்ணா கோபாலா போரேரே, சிந்தித்தபடி நீ சென்றாலின் ஒழிந்தாலின் செறிந்த நூறு மைந்தற்குள் முதல்வன் நிலம் வழங்கினாலின் வழங்காமல் இருந்தாலின் கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலின் விரித்தாலின் குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியர்க்கு தெரியுமோ ஆதி மூர்த்தின்னா. என்ன மற்றவன்லாம் ஒரு மாதிரி சொல்கிறான், நீ என்னமோ வித்தியாசமாக சொல்கிறிய, என்ன தேவர் நீ நினைச்சதை நடத்த போகிற, என் துரியோதனனை நாட்டை கொடுத்தா எனக்கு என்ன, கொடுக்காட்டி எனக்கு என்ன, இந்த பாஞ்சாலி வந்து துரியோதனன் அழிச்சுட்டு அவன் ரத்தத்தில் தான் கூந்தலை முடிப்பேன்னு சொல்கிறான், அவன் முடித்தா என்ன மடித்தா எனக்கு என்ன, நீ ஏதோ ஒன்று நினச்சிருக்க அதை நடத்த போகிற அப்படின்னான். கண்ணன் தனியாக அப்படி அழைச்சிக்கிட்டு போய், நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் விளங்கலையே, உனக்காக விளங்கல, என்ன தேவர் சண்டை வேணுமா வேண்டாமா, சண்டையை நிறுத்தணும், வழி இருந்தால் சொல்லுண்ணா. அதுக்கு சொன்னான் சகாதேவன், கர்ணனை ராஜாவாக்கி அர்ஜுனனை கொண்டுபிட்டு பாஞ்சாலியினுடைய கூந்தலை மழிச்சிட்டு ஒன்று ஒரு தூணில் பிடிச்சி கட்டிட்டா சண்டை வராதியான்னு. கிருஷ்ண பரமாத்மா கேட்டாரு, தேவர் கர்ணனை ராஜாவாக்கணும்னா ஆக்கிடலாம், அர்ஜுனனை கொல்லணும்னா கொன்னுடலாம்,
பாஞ்சாலி கூந்தலை துரியோதனன் ரத்தத்தை தொடாமலேயே முடிக்கணும்னா முடிச்சிடலாம். சரி, நான் என்ன பிடிச்சி கட்டணும்னே அது எப்படியா முடியும்? முடியுமாண்ணா? என்னால் முடியும்னா எப்படி முடியும்னா, நான் கட்டுறேன் அப்படின்னா, சரி கட்ட போறியா கட்டு பார்ப்போம்னு சொல்லி விஸ்வரூபம் எடுத்துட்டார். சின்ன உருவமாக இருந்தால் தானே கயிறு போட்டு இவன் கட்டுவான்னு விஸ்வரூபம் எடுத்தார். மகாபாரதத்தில் 4 இடங்களில் விஸ்வரூபம் எடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த 4 இடங்களில் இது ஒன்று. ஒன்று கர்ணனுக்கு காட்சி கொடுத்தார், இன்னொன்று இங்கே சகாதேவனுக்கு காட்சி கொடுத்தார், இன்னொன்று துரியோதனன் இவனுக்கு பாதாள அறை ஏற்படுத்திய போது அப்போ விஸ்வரூபம் எடுத்தார். இப்படி 4 இடங்களில் இடத்துல இது ஒன்று விஸ்வரூபம் எடுத்து நின்னார். சகாதேவன் ஒன்றும் பயப்படலை, கண்ணை மூடிட்டான். மனசில் சிந்தனை என்கிற கயிற்றை கொண்டு தன்னுடைய மனம் என்கிற தூணிலே இறைவனுடைய திருவடியை அவன் கட்டிவிட்டான். கட்டுண்டு நின்னார் பெருமான். இப்போ என்ன, உலகத்தையே அடக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த பெருமானுடைய திருவடிகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கட்டுப்பட்டு நின்றபோது உலக இயக்கம் நின்றுவிடுமே என்று பதறிப்போய் கிருஷ்ண பரமாத்மா கேட்டார், என்னுடைய பாதத்தை விடு, என்னுடைய பாதத்தை விடு, நீ அன்பினால் கட்டிய தினம் நன்று நன்றுனார். அன்பால் இன்று எம்மை அறிந்தே பிணித்தமை நன்று, என் பாதம் தன்னை இனி விடுக. இப்போ ப்ளீஸ் ரிலீஸ் மீன்னு பகவான் போய் சகாதேவங்கிட்ட கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஒரு வரம் வாங்கிக்கிட்டு தான் அவன் அப்பயும் விட்டான். என்ன வரம் வாங்கிக்கிட்டான்? மகாபாரத போரில் எங்கள் 5 பேரையும் காப்பாற்றுறதா வரம் கொடுன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாதத்தை விட்ட. அப்போது அன்பு என்கிற ஒன்று உள்ளத்தில் இருக்குமானால் இறைவனை கூட நாம் நம்முடைய உள்ளத்தில் கட்டி போட முடியும் என்கிற ஒன்றைத்தான் நம்முடைய பெரியவர்களும் சொன்னார்கள், அருணகிரிநாத பெருமானும் சொன்னார். இங்கே இருக்கிற ஓங்கார குடிலையிலேயும் அந்த அன்பினுடைய பெருமை தான் சொல்லப்படுகிறது. ஓங்காரக்குடியில் சுவாமிகள்கிட்ட நான் பேசி கொண்டிருந்த போது ஒன்று சொன்னேன், சாமி அன்னதானம் என்கிற பேரில் நாம் அருள் பிரசாதம் வழங்குறோமே, அதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? சிறிதும் முகம் சுளிக்காமல், அந்த அன்பு சிறிதும் மாறாமல், இன்முகத்தோடு எத்தனை 1000 பேர் வந்தாலும் வரவேற்று, வருகிறவர்களும் சிறிதும் முகம் கோணாமல், சிறிதும் சங்கடப்படாமல், மகிழ்ச்சியோடு தங்கள் வீட்டிலே இருந்து உணவு உண்ணுவதை போன்ற ஒரு மனநிலையிலே உண்டுவிட்டு பசியாறி செல்லுகிறார்களே, இந்த நிலை இருக்கிறது இது எல்லா இடத்துலையும் வாய்க்கிறது இல்லையே. அதுக்கு காரணம் என்ன? இங்கே உலவிக் கொண்டிருக்கிற அந்த அன்பினுடைய அலைகள், ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்கள் செய்த தவத்தினால இருந்த அந்த அன்பினுடைய அலைகள் இங்கே பரவிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே இங்கே வந்தவுடனே எல்லாருக்கும் பொறுமை வந்து விடுகிறது, இங்கே வந்தவுடனே எல்லாருக்கும் அன்பும் கனிவும் இயற்கையாக வந்து விடுகிறது. இது பொய்யில்லை, உண்மை. ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாம் ஒன்றை நினைத்தால் அந்த நினைவலைகள் அங்கே பரவிக்கிட்டு தான் இருக்கும். அந்த பரவுகிற நினைவலைகளை நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அந்த நினைவலைகள் அங்கேயே பரவும். அதனால தானே பெரியவங்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம், அவங்க மனசார நெஞ்சார வாழ்த்தணும்னு சொல்லி கேட்குறோமே, அந்த வாழ்த்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு என்கிற நம்பிக்கை அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் அது இருக்கிறது. அது சும்மா ஒரு சடங்கு அல்ல. பெரியவங்க நம்மளை வாழ்த்துறது நாம் ஒரு சடங்குன்னு கூட சில பேர் நினைக்கிறோம், அது சடங்கு அல்ல. அவங்க மனசார வாழ்த்தினால் அதற்குரிய சக்தி, அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயமாக உண்டு. எனவே அந்த அன்பு என்கிற அந்த மகாசக்தியினுடைய அலைகள் இங்கே தவிழ்ந்து கொண்டே இருப்பதனாலே தான் இது நல்ல இனிமையான முறையிலே இது நடந்து ஏறிக்கொண்டிருக்கிறது. சரி, இன்னொன்று சொன்னார் அருணகிரிநாதர், சார் நான் இப்போ ஓங்காரக்குடியில் செய்கிறது போலவே வீட்டில் போய் நான் வந்து தான தர்மங்கள் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் என்னால் எந்த அளவுக்கு தினந்தோறும் பசியோடு இருக்கிறவங்களை பார்த்து அழைச்சிட்டு வந்து உணவு பரிமாறுவது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இதை நியதியாக மேற்கொள்ள நான் முடிவு செய்து விட்டேன். என்ன சார் செய்யலாம்? ஒரு போர்டு, இங்கே மதியம் 1 முதல் 2 வரை அன்னதானம் வழங்கப்படும், இப்படிக்கு இவங்க பேரை கீழே போட்டு வீட்டுக்குள்ள ஒரு போர்டு, ஒரு 10 ஃப்ளக்ஸ் பேனர், சூப்பராக இவர் படத்தோட வரிசையாக உட்காந்துருப்பாங்க, இலை போட்டிருக்கோம், நல்லா பரிமாறியிருப்பாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கரண்டியில் அந்த உணவு எடுத்து அப்படி பரிமாறுவார். இந்த மாதிரி ஒரு 10 பேனர் ஊர் புறா வச்சு இந்த அன்னதானத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நோ யூஸ்,
பலன் இல்லை, விளம்பரமே கூடாது. விளம்பரம் இல்லாமல் செய்யணும். யாருக்காக நீ செய்ய போற? இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக. நீ எந்த இடத்துல என்ன செய்தாலும் அது இறைவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக நீ செய்ய வேண்டாம். இறைவனுக்கு தெரியத்தானே போகுது. இறைவனுக்கு தெரியும்படியாக நீ செய்ய வேண்டிய ஒன்றை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால அப்படி செய்யப்படாதுன்னாரு. இதையும் அருணகிரிநாத பெருமான் தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தில் நீ ஆசைப்பட்டு இதை செய்தால் உனக்கு என்ன வரும் தெரியுமோ? நான் என்கிற அகந்தை உன் உள்ளத்திலே தளிர் விட்டு துளிர் விட்டு வளர தொடங்கிவிடும். அது ஆன்மீகத்திற்கு நேர் எதிரி. நிபா அபானிஸ்டரஸ்னு ஒரு ஞானி, எகிப்திய ஞானி அவர். அபானிஸ்டரஸ், அபானா ஏபிபிஏ, அபா அப்பான்னு தான் அதுக்கு அர்த்தம். அந்த அபாங்கிற சொல்லுக்கு தந்தைன்னு தான் அர்த்தமும். நிஸ்டரஸ்னு ஒரு ஞானி, இது சூஃபி கதைகளில் வர்றக்கூடிய ஒன்று. இது அந்த ஞானி எகிப்திய பாலைவனத்தில் போய்கிட்டு இருந்தேன். அவரோடு கூட சில சீடர்களும் போய்கிட்டு இருந்தாங்க, அவரோட சில பொதுமக்களும் போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பாலைவனத்தில் போய்கிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு டிராகன் ஒன்று, பெரிய டிராகன் ஒன்று வேகமாக வந்துச்சு. டிராகன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ராட்சச பல்லி. டிஸ்கவரி சேனல்லாம் காட்டுவோம், ஒரு ஆளையே போட்டு விழுங்கிடும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த டிராகன் வேகமாக வந்துச்சு. ஜனங்கள்லாம் அதை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பக்கமும் ஓடி ஒதுங்கிட்டாங்க. அப்பா நிஸ்டரஸும் ஓடினார். இந்த டிராகன் பாட்டுக்கு தன் பாதையில் போயிட்டுது. பிறகு எல்லாரும் திரும்ப ஒன்றா சேர்ந்து பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த அப்பா நிஸ்டரஸனுடைய சீடன் ஒருத்தன் கேட்டான், Were you frightened by the dragon? நீங்கள் இந்த டிராகனால் அச்சுறுத்தப்பட்டீர்களான்னு கேட்டான். நோ, ஐ வாஸ் நாட் ஃப்ரைட்டன்டு பை த டிராகன். தென் வை டிட் யூ ரன்? அப்புறம் ஏன் நீ ஓடுனேன்னு கேட்டான். பிகாஸ், அவர் கேட்டார், ஐ வாஸ் நாட் ஃப்ரைட்டன்டு பை த டிராகன் பட் ஐ ரேன் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் வெயின் க்ளோரி அப்படின்னாரு. நான் பயப்படலை, ஆனாலும் ஜனங்க கூட சேர்ந்து நானும் ஓடினேன். ஏன் ஓடினேன் தெரியுமா? நான் புகழ்ச்சியை விரும்பவில்லை, அதனாலே ஓடினேன். இப்போ நான் அவங்க கூட ஓடலைன்னால் இங்கேயே நான் தைரியமாக நின்னா அது நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு தெரியும் எனக்கு. நான் மட்டும் தனியாக நின்று அது பாட்டுக்கு ஓரமாக போச்சுன்னா திரும்பி என்னிடத்துல வந்து சேர்ந்த அந்த பொதுமக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமோ? எப்படி உங்களால் இவ்வளோ தைரியமாக இருந்து முடிஞ்சது? நீங்கள் வீரர், தைரியசாலி, விவேகம் உள்ளவர், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு புகழ்வாங்க. அவங்க புகழத் தொடங்கினால் என்னுடைய உள்ளத்திலே நான் நசுக்கி வைத்திருக்கிற நான் என்கிற அந்த ஆணவம் துளிர் விட்டு வளரத் தொடங்கிவிடும். அதனால் அதை நான் விரும்பவில்லை. அதுக்கு இடம் தரப்படாது உள்ளத்தில். அதனாலதான் அவன் சொன்னார் அருணகிரிநாத பெருமான், நொய்யில் பிளவளவேனும் இடுமீன்கள். சார், நீ ஒரு மூட்டை அரிசியை வடித்து அன்னதானம் செய்யணும்னு நம்ம சொல்லலை. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப ஒரு கைப்பிடி அரிசி யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, அதை நம்ம என்ன பண்ணிவிடுறோம்? சாப்பிடும்போது சாதத்தில் ஒரு கைப்பிடி அரிசின்னு நினச்சி கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு வந்துடுறோம். உண்ணும்போது ஒரு கைப்பிடினா என்ன பொருள்? உலைக்கு அரிசியை போடுகிற போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு ஒரு கிண்ணத்தில் போட்டு சேகரிச்சுக்கிட்டே வரணும். வருஷம் முடிகிறப்ப அதை பயன்படுத்தி அன்னதானத்துக்கு நாமளே செய்யலாம், செய்யக்கூடிய கோயில்களில் கொடுத்து அந்த தொண்டை செய்யலாம். நம்மால் இயன்றது அவ்வளவுதான். நம் சக்திக்கு மேலே ஒன்றும் தர்மம் செய்ய சொல்லி எந்த மகானும் சொல்லலை. சக்திக்கு ஏற்ப செய்ய சொல்லி தான் சொல்லுகிறார்கள். அதனால நொய்யில பிளவு அளவேனும் பகிர்மீன்கள். உங்களால் ஒரு நொய்யில பாதி தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதை கொடுங்க. ஆனால் கொடுக்கிற போது நான் கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு இதை கொடுக்காதீர்கள். பிறகு எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியுமோ? முருகனுடைய பெயராலே கொடுங்கள். திருமுருகன் திருநாமத்தை சொல்லி அந்த நொய்யில பாதியை நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். வையில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யில் பிளவளவேனும் இடுமீன்கள். கடவுள் பெயரால கொடு. கோயிலில் ஒரு டியூப்லைட்டை போட்டு வெளிச்சத்தை மறைக்கிற மாதிரி பேர் வேண்டாமே.
யாருக்காக நீங்கள் கோயிலில் விளக்கு போடுறீங்க, ஒரு டியூப்லைட்டு நீங்கள் அன்பளிப்பு தர்றீங்க, யாருக்கு? கடவுளுக்கு. நீங்கள் கொடுக்குற அந்த அன்பளிப்பினுடைய அந்த தன்மையை கடவுள் அறிய போகிறார். எல்லாமும் தெரிஞ்சவருக்கு இது தெரியாமலாம் போயிடுப்பது. பிறகு ஏன் உங்கள் பேர், உங்கள் விளம்பரம் எதுக்கு, தேவையில்லை. இதனால் என்ன ஏற்படும், இன்னொரு தீமைகளும் ஏற்படும். நம்மாழ்வார் பெருமான் சொன்னார், பணம் இருக்குதே, இந்த பணம் என்பது நெருப்பு போல. யாரும் சொன்னதில்லை. பணம் என்ன, திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, கோபம்ங்கிறது தான் நெருப்புன்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களே ஐயா. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, கோபம் சேர்ந்தவர்களை கொன்றுடும், கோபத்துக்கு இடந்துடப்படாது, அது ரொம்ப கஷ்டம், அது வேற விஷயம். பணமும் கொல்லி தான், பணம் கொல்லி. எப்படி பணம், ஆட்கொல்லின்னே அதுக்கு ஒரு பேர். உங்ககிட்ட பணம் சேர சேர உன் உயிருக்கு ஆபத்து வருகிறது என்பதை நீ தெரிந்து கொள். எனவே அந்த பணத்தை உன்னால் இயன்ற அளவிற்கு தான தர்மம் செய்து கொண்டே இரு. அது எப்படி சார் கொல்லும் பணம், நம்மாழ்வார் சொல்கிறார்னு சொன்னீங்களேன்னா எப்படி கொல்லும். உங்ககிட்ட பணம் இருந்தால் முதல்ல உன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பொறாமை வரும், உனக்கு என்னென்ன இடையூறுலாம் செய்யலாமோ அவ்வளவும் செய்வோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது, லாட்ரி சீட்டு நம்ம நாட்டில் விற்பனையில் இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தர் தெருமுனையில் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருந்தார், இனிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தார். என்ன விஷயம்னார், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்ரி சீட்டில் 1 கோடி ரூபா விழுந்து போச்சுங்க. அப்படியா, பரவாயில்லையே. இந்த காலத்துலேயும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1 கோடி ரூபா அதிர்ஷ்டத்தில் கிடைச்சதை பார்த்து மகிழ்ச்சியில் இனிப்பு வழங்கக்கூடிய ஒரு பண்பாளர் இருக்கிறாரே, பாராட்ட வேண்டியதான் ஐயா. அவரை விட ஒன்றை பாராட்டினியாண்ணா. ஏ சும்மாரியா, அதுக்காக கொடுக்குறேன். அந்த சீட்டை அவன் எடுத்து தொலைச்சிட்டான் ஐயா, அதுக்காக நான் கொடுக்குறேன் ஐயா. மனித சுபாவம் இது. பொறாமை வரும், உனக்கு என்ன கெடுதல் பண்ணணும்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். எப்போ, உங்ககிட்ட பணம் சேர ஆரம்பித்த உடனே. ஒன்றுமில்லை, 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல திருடணும், பெரிய மூட்டையாக கட்டி காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கான், பசி எடுத்து போச்சு. என்ன பண்ணால், 2 பேர், நான் மரத்தடியில் இந்த பண மூட்டையை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறேன், 2 பேர் போய் உணவு கொண்டு வரணும். இந்த 2 பேர் போனான்ல, போனவன் என்ன பண்ணுனா, 4 பேருக்கு அதை பங்கிடணுமா, நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்டா என்ன, நல்லது தான், யோசனை நல்லா இருக்குது, என்ன செய்யலாங்கிற. இப்போ உணவு தயார் பண்ணுறோம்ல, அதில் கொஞ்சம் விஷத்தை சேர்த்துட்டா சரியாக போச்சு, அவனுவை சாப்பிட்ருவானுவோம், செத்துருவான், நம்ம எடுத்துக்கிட்டு போயிடுவோம், வேறு இடத்துல போய் வேறு உணவு தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாமே என்ன, நல்ல யோசனை என்ன. உணவில் விஷத்தை கலந்து உணவை கொண்டு வந்தான். கொண்டு வரும்போதே இங்கே இருந்த 2 பேர் சும்மா இருப்பானா, இவன் என்ன யோசித்தான், வந்த உடனே அவனை 2 பேரையும் காலி பண்ணிவிட்டான், நமக்கு தானே இது, 2 பேர் பிரிச்சுக்கலாமேன்னு யோசித்தான். நல்ல யோசனை செய்வான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்தான், அவனை வந்து உணவு வச்சு விட்டு உட்கார பார்த்து ஆளுக்கு ஒருத்தனை கத்தியால் குத்தி அவனோட க்ளோஸ் பண்ணான். பசி, அவனுக்கு விஷம் கலந்து கொண்டு வந்திருக்கிறான்ல உணவு, அதை நம்ம சாப்பிட்டுட்டு மூட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு சாப்பிட்டானோ, அவனை 2 பேரும் செத்து போயிட்டான். இப்போ இந்த பணம் அவனோட சேர்ந்த போது 4 பேருமே செத்து போயிட்டான். அதுதான் ஆட்கொல்லி, சேர்ந்தாரை கொல்லக்கூடிய தன்மை பணத்துக்கும் உண்டு. அது எதிரியாலும் வரும், நம்மாலும் வரும், 2 விதமாகவும் வரும் என்றுதான் நம்மாழ்வார் பெருமான் சொன்னாரு. அதனால அந்த பணத்தை பெறுகிற போது வயில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யில் பழவு அளவேனும் பகிர்மின்கள் என்று சொன்னார் அருணகிரிநாத பெருமான். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. முருகன் பெயராலே இந்த அன்னதானங்களும் இந்த தான தர்மங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நினைக்கிற பொழுது அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்லிட்டு போனாரோ அதுதான் இங்கே ஓங்காரக்கூடிய லாசான் அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என்னாலே காண முடிகிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இந்த அருணகிரிநாதர் என்ன சொன்னார், முருகப்பெருமான் இருக்கிறதுலேயே ரொம்ப எளிவந்த தெய்வம், ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் முருகப்பெருமான் தான். முருகான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம் ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவன். நீங்கள் தமிழில் அவனை பற்றி ரொம்ப உயர்வாக புகழ்ந்து பாடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தமிழ் தெரியுமா,
தெரியும். அவனை ஏசுங்க, அப்போ கூட உங்களுக்கு அருள் புரிவாங்க. வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். தமிழ் பேரில் அவனுக்கு அவ்வளவு பற்று. அவருடைய கருணை திறத்திற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்று சொல்லலாம். ராமபிரான் இந்த உலகத்தில் அவதரித்தார், ராவணனை வதம் பண்ணினார். ராவணனை நம்ம யாராவது கும்பிடுறோமோ வணங்குறோமோ? கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணினார், கம்சனை வதம் பண்ணினார். கிருஷ்ண பரமாத்மா கம்சனை வதம் பண்ணினார, கம்சனை நாம் யாராவது வணங்குறோமோ? இல்லை. முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினார், முருகப்பெருமான் என்ன பண்ணினார்? சூரபத்மனை வதம் பண்ணினார், சூரபத்மனை நாம் வணங்கிக்கிட்டு இருக்கோமே. மயிலாவும் சேவலாவும் மாறிட்டான் சூரபத்மன். அந்த சூரபத்மன் மயிலாவும் சேவலாகவும் இருப்பதனாலே முருகப்பெருமானை வணங்குகிற போது சேவலையும் வணங்குகிறோம், மயிலையும் வணங்குகிறோம். என்ன பொருள்? கடவுளர்களிலேயே கருணை வடிவமாக இருக்கிற முருகப்பெருமான் தீயவர்களை என்றும் அழிப்பது இல்லை, தீயவர்களை கூட நல்லவர்களாக மாற்றி பிறரால் வணங்கப்படுபவர்களாக ஆக்குவானே தவிர அவருடைய கருணை அழிப்பது அல்ல. அப்பேற்பட்ட கருணை கடவுள் இந்த முருகப்பெருமான் என்று அருணகிரிநாத பெருமானம் சொல்றார். அந்த முருகப்பெருமான தமிழில் நீங்கள் கொஞ்சம் படிச்சிருந்தா அந்த முருகப்பெருமானை பாடுங்க சார், அதுதான் சொல்றார். வம்மின் புலவீர் முருகப்பெருமானை பாடுங்க. முருகப்பெருமானை பாடாமல் இந்த புலவர் பெருமக்கள் போய் யார் யாரையோ பாடி தாங்கள் படித்த தமிழினுடைய பெருமையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறானேன்னு ரொம்ப பதறி பதறி எழுதுவார். போய் சில இப்போ சில பணக்கார செல்வந்தர்கள் இருப்பாங்க, புலவர்கள் போய் பாடுவாங்க. ஒருத்தர் போய் ஒரு பாட்டுக்கு பாடினார், உங்களை மாதிரி ஒரு ராஜா இந்த உலகத்திலே இல்லை, ஏய் 100 பொற்காசு கொண்டாந்து கொடு, உங்களை போல வள்ளல் இந்த உலகத்திலே இல்லை, யாரெங்கே 100 பொற்காசு கொண்டாந்து கொடு, உங்களை போல தர்ம சிந்தனை உள்ளவர்களையும் நான் பார்த்ததே இல்லை, யாரெங்கே 100 பொற்காசு கொடு. எவ்வளோ முடியுமோ இவரும் சொல்லிவிட்டார். இவ்வளவும் சொன்ன பிறகு முடிஞ்சு போச்சு, புலவர் உட்கார்ந்துருக்கிறார், இவரும் உட்கார்ந்துருக்கிறார், பொற்காசு மட்டும் வரவே இல்லை. அப்புறம் புலவர் மெதுவாக நெளிஞ்சு எழுந்துருச்சு, ஐயா அந்த பொற்காசு சொன்னீங்களே எதுவும் வரலையே. பொற்காசா? பொற்காசு வரலையே, என்ன ஏன் வரலங்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்களே கொடுக்க சொல்லி. ஏ நானே மகா கஞ்சன், என்ன தர்ம பிரபுவேன்னு சொன்னியே, உண்மையா அது? பொய் தானே? நீ என்னை பார்த்து இல்லாத பொல்லாதையும் பொய்யா சொன்னேன், அதுக்காக நானும் பொய் சொன்னேன். நீ என் மனம் மகிழ்ச்சி அடையிறதுக்காக சொன்னேன், நான் உன் மனம் மகிழ்ச்சி அடையிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான், எழுந்துச்சு நடைய கட்டுன்னு விட்டார். புலவர்களுடைய நிலைமை அது மாதிரி. கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன், காடறியும் ஒருவனை நாடு ஆழ்வாய் என்றேன், மல்லாரத்தின் தோல் என்றேன் சூம்பல் தோளை, போர்முகத்தை அறியானே புலியே என்றேன், இல்லாது சொன்னே எனக்கு இல்லை என்றான், யானும் என் விதி என்று எண்ணி ஏகின்றனேன்னு பாடி வச்சுட்டு போனார். அவர் அதையும் ஒரு பாட்டா, அதனால சொன்னார் முருகப்பெருமான் அப்படி வேணாம். இது அருணகிரிநாதர் சொன்னார், அப்படி வேணாம், முருகப்பெருமான பாடியா உனக்கு எல்லையற்ற செல்வத்தை தரக்கூடிய அவன் இருக்கும்போது நீ ஏன் மனிதர்களை சென்று பாடணும் கேட்டார். திக்கோடு திக்கு வரை மட்டோடு மிக்க பொருள் தேடி சுகந்தனை மீதில் துயின்று சுகம் இட்டாதரத்து உருகி வட்டார் முகைக்குள்ளிடை மூழ்கி தொலைந்து சில பிணியது மூடி. நீ படித்த தமிழை கொண்டு இந்த திசையிலேருந்து அந்த திசை வரைக்கும் ஓடி யார் யாரெல்லாம் செல்வந்தர்கள்னு பார்த்து எல்லாரையும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி புகழ்ந்து பாடி ஏதோ கொஞ்சம் பொருள் கொண்டு வந்து என்ன பண்ற, பெண்களோடு சேர்ந்து வாழ்கிறாய், வாழ்ந்ததனுடைய முடிவில் என்ன அடைகிறாய்? நோய். அந்த நோய் உன்னை என்ன செய்கிறது தெரியுமா? உன்னுடைய சத்து மிகுந்த அறிவை அது நோய்க்கு உள்ளதாக ஆக்குகிறது. அழகா சத்தான புத்தி எது கெட்டே கிடக்க நமன் ஓடி தொடர்ந்து கயிறாடி கொள்ளும் பொழுது பெற்றார்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த அழ ஊருக்கு அடங்கலில் காலர்க்கு அடங்க உயிர் தக்காது இவர்க்குமைய நிட்டான் விதிப்படியின் ஓலை பழம்படியின் நாளில் திறந்ததனை எடுமன ஓடி சட்டா நவப்பறிகள் கொட்டா வரிச்சுடலை ஏகி சுடம்பறிது வேக பிடம் சமய இட்டார் அணர்குள் எறி பட்டார் என தழுவி நீரில் படிந்து விடுவா சத்தியகன்றுனது சற்போத கப்பதுமமுற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்திருக்கும் நேசத்தை இன்று தர இனி வரவேணும். வாழ்க்கை என்ன?
இந்த மாதிரி நாம் கிடைத்த பணத்தை கொண்டு தமிழை, அற்புதமான தமிழை கொண்டு தவறானவர்களை பாடி பொருளை சேர்த்து மனம் போன போக்களை வாழ்ந்து நோயை தேடிக்கொண்டு செத்து போகிறோம். அறிவு எழுந்து செத்து போகிறோம். செத்து போன பிறகு என்ன நடக்கிறது? நவப்பறைகள் கொட்ட இதை கொண்டுகிட்டு போய் சுடுகாட்டில் வைத்து எரித்து திரும்புகிறாங்க. திரும்பி வரும்போது என்ன நடக்குதுன்னு சொல்கிறார் பாருங்கள் அருணகிரிநாத பெருமாள். அதுதான் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். இது அருணகிரிநாத பெருமானுக்கு எங்கே கிடைச்சிருக்கோம்? திருமந்திரம். அவர் படிக்காத நூலா? திருமந்திரத்திலிருந்து தான் அவர் கிடைச்சிருக்கோம். அருணகிரிநாத பெருமான் இளம் வயசுலேயே சமஸ்கிருதம், தமிழ், இசை எல்லாத்துலேயும் புலமை உள்ளவராக இருந்தார். அத்தனை வயசுக்குள்ளார அவர் அவ்வளவு புலமை பெற்றிருக்க முடியாது. எப்படி பெற்றிருக்க வேண்டும்? ஓதாது உணர்ந்திருக்க வேண்டும். யாரை போல? இருக்கிறத கொண்டு தான் சார் இல்லாத பற்றி நம்ம யூகிக்க முடியும். நம்முடைய ஓங்கார குடிலாசானவர்கள் எப்படி எல்லாவற்றையும் ஓதாது உணர்ந்து உபதேசிக்கிறார்களோ அதே போல் அருணகிரிநாத பெருமானும் ஓதாது தான் உணர்ந்திருக்கணும். ஓதாது உணர்ந்த அவர் திருமந்திரத்தில் உள்ள ஒன்றை எடுத்து கையாளுகிறார். திருமந்திரத்தில் ஒரு அருமையான பாட்டு, ஐயா சித்தர் பாடலெல்லாம் எவ்வளோ அழகாக அருமையாக சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு திருமூலருங்கிற சித்தர் எழுதின அந்த திருமந்திரத்தில் ஒரு பாட்டு, வியாபாரி கடையை கட்டிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தார், வீட்டில் நல்ல சாதம் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தார். ஊஞ்சலில் உட்கார்ந்தோடனே அவங்க வெத்தலை பாக்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போல்லாம் அது இரவில் போடுறது பழக்கம். வெத்தலை பாக்க எடுத்து போட்டேன். வீட்டுக்காரங்க கிட்ட சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் அப்படி பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டே இருக்கும்போதே திடீர்னு இடது பக்கம் கொஞ்சோண்டு சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுன்னார். அவ்வளவுதான். தோ டாக்டர் கூப்பிட்றேன். ஓடி போய் ஃபோன் பண்ணாங்க, டாக்டர் வந்தார். இல்லை வலி தாங்கலையே. டாக்டர் வர்றதுக்குள்ளார வலி ரொம்ப அதிகமாக, அப்படியே கொஞ்சம் ஊஞ்சலில் படுங்க, நான் அதை வந்துடுவார், டாக்டர் வரேன்னு சொல்லிவிட்டார். 10 நிமிஷத்தில் வந்துடுவார். இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி படுத்தார். 10 நிமிடத்தில் டாக்டர் வந்தார். வந்து கையை தொட்டு பார்த்து 10 நிமிடத்துக்கு முன்னாடியே போயிட்டுது. இதுதான் சார் வாழ்க்கை. இப்படி தானே நடக்குது? அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே சிறிது இறை நொந்தது என்றார். திருமூலர் எப்படி வார்த்தையை போடுறார் பாருங்க. இடப்பக்கமே சிறிது நொந்தார்னு சொல்லலை, இடப்பக்கமே இறை நொந்ததுன்னு சொல்லலை. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இறைனாலும் கொஞ்சம்தான், சிறிதுனாலும் கொஞ்சம்தான். கொஞ்சோண்டு கொஞ்சோண்டுன்ற மாதிரி போல கொஞ்சோண்டு லேசாக வலிக்குதுன்னாரு. கிடக்க படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே. இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் வந்து திடீர் திடீர்னு சில பேர் இது மாதிரி போயிடுறாங்க. ஒரு நாள் காலையில் எப்படி நேற்று நல்லா இருந்தாரே, என்ன மாரடைப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. மாரடைப்பெல்லாம் இல்லைங்க, பாரடைப்பு அப்படின்னு. என்னது புதுசாக இருக்குது, பாரடைப்பா? ஆமாங்க, இன்றைக்கி காலையில் காந்தி ஜெயந்தி, பார்லாம் அடைச்சிடுவாங்க. காலையில் நேற்று மறந்துட்டாராம் வாங்கி வைக்க. ஐயோ இன்றைக்கி காந்தி ஜெயந்தியா, பார் திறக்க மாட்டாங்களா, அடைச்சிட்டாங்களா? ஆன்னார் சார். அப்படியே போயிட்டுது. அதை நம்ம பாரடைப்புன்னு சொல்கிறதா மாரடைப்புன்னு சொல்கிறதா? எப்படி வேணாலும் சொல்லலாம், பாரடைப்புன்னு சொல்லலாம், மாரடைப்புன்னு சொல்லலாம், பாரடைப்பால் வந்த மாரடைப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டியது. அது மாரடைப்பு வந்து போச்சு. சரி, இப்போ என்ன நடக்குமோ அருணகிரிநாத பெருமான் சொன்னார்ல, அதுக்காக வரேன். திருமூலர் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் இவரை கொண்டுட்டு போய், முதல்ல நேற்று வரைக்கும் அவர் பேரை சொல்லி, அவர் முழு பேரையும் சொல்லி சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு காலையில் பேரையா சொல்லுவாங்க? எப்போ எடுக்கிறது, எப்போ புறப்படுறாருன்னு சொல்லுவாங்க? எப்போ எடுக்கிறது, எத்தனை மணிக்கு? ஏன்பா ரொம்ப வளர்த்த வேணாம்பா, வயசான உடம்பு, எடுங்கப்பா சீக்கிரம். பேர்லாம் போயிடும், இப்போ என்ன பேர் பிணம்? கொண்டுட்டு போய் காட்டில் வச்சு
நெருப்பு மூட்டி எரித்துட்டு வீட்டுக்கு வருவாங்க சொந்தக்காரங்க, புதல்வர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம். வழியில் ஒரு ஆறோ வாய்க்காலோ கால்வாயோ குளமோ இறங்கி மூழ்கி எழுந்திருப்பார்கள். இந்த மூழ்கி எழுந்திருக்கும் போது உடம்பிலே பட்டிருந்த தூசியும் அழுக்கும் எப்படி நீரோடு படிந்து விடுகிறதோ அதுபோல அவர்களுடைய உள்ளத்திலே அவர் பேரில் இதுவரை வைத்திருந்த பாசமும் படிந்து விடும். இதுதான் வாழ்க்கை. உரலாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு சூறையங்காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையங்காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. நினைப்பு அதோட பேச்சு. மூழ்கி எழுந்துச்சான்னா சாப்பாடு தயாரா இருக்கான்னு தான் பார்ப்பானே தவிர, ஐயோ இப்படி போயிட்டாரேன்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு இப்ப தேவை அதுதான். அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார், நீரில் படிந்து விடு பாசத்து அகன்று. இந்த பாசம் இருக்கே, இந்த பாசம் எல்லாம் நீரில் படிஞ்சிடும் சார். நீங்க இறந்த பிறகு, உங்களை கொண்டு போய் மயானத்தில் எரித்த பிறகு, அவர்கள் குளிக்கிறாங்களே, குளிக்கிற போது அந்த நீரில் உடம்புல இருக்கிற அழுக்கு போற மாதிரி உள்ளத்தில் இருக்கிற பாசமும் போயிடும். போமா? போயிடும். போறதுனால தானே நானா சொல்றேன், திஸ் இஸ் நாட் த வேர்ட்ஸ் ஆஃப் அன்பழகன், திஸ் இஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் அருணகிரிநாதர், this is the words of Tirumular and Mahans. ஏன் வார்த்தை இல்லை? ஒரு தம்பதியர்கள் ஜெருசலேத்துக்கு போனாங்க உலக சுற்றுலாவுக்கு. ஜெருசலேத்தில் போனபோது அவருக்கு மாரடைப்பு வந்துவிச்சு. எப்போ வேணாலும் வரலாம். இறந்துட்டார். இந்த அம்மாட்ட கேட்டாங்க, இதோ பாருங்க, நீங்களாம் கோச்சிக்காதீங்க, இதோ பாருங்க, இங்கேயே இவரை எரிக்கிறதா இருந்தால் அல்லது புதைக்கிறதா இருந்தால் 10,000 ரூபா தான் செலவாகும். நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா செலவாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, 3 லட்சம் 2 லட்சங்கிறது முக்கியம் இல்லை, 4 லட்சமாக இருந்தாலும் நாங்கள் கொண்டு போய் தமிழ்நாட்டில் தான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. என்னம்மா அவ்வளவு பாசமாக உங்கள் வீட்டுக்காரர் பேரில்? பாசம்னு இல்லைங்க, இங்கே ஏற்கனவே ஒரு மகான் இருந்தாராம இந்த ஊரில். ஆமாம்மா, இயேசுநாதர். அவரை இங்கே தான் அடக்கம் பண்ணாங்களாம் இல்லை? ஆமாம். அவர் 3 நாளே எழுந்திரிச்சு வந்துட்டாராம் இல்லை? அதனால தான் என் வீட்டுக்காரரை இங்கே அடக்கம் பண்ண நான் விரும்பலை. பாசம், அதைத்தான் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார், நீரில் படிந்து விடு பாசம். இந்த நீரில் படிஞ்சு போகிற பாசத்துக்காக ஏன் அவன் வாழ்க்கையை வீணாக்குகிறாய்? முருகப்பெருமானுடைய திருவடியை நோக்கி உன்னுடைய அன்பை செலுத்தி உனக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். அதுக்காக நான் பாசமே வேண்டாம்னு சொல்லலை. அந்த பாசத்திற்கு நீங்கள் அதிக முதன்மை தர வேண்டாம் என்று அருணகிரிநாதர் பெருமான் சொல்லுகிறார். அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்ன்றார் அருணகிரிநாத பெருமான், முருகப்பெருமானுடைய திருவடியை ஏற்றி புகழுங்கள். ஏத்தி புகழ அடியார்க்கும் எளியனை, ஏத்தி புகழ அடியார்க்கும் எளியனை. இந்த வரியை எப்படி பொருள் கொள்ளணும்? இடம் மாற்றி சொற்களை போட்டு பொருள் கொள்ளணும். அவனுடைய திருவடியை ஏத்தி புகழ யாருக்கும் எளியனை. முருகப்பெருமான் அடியாருக்கு மட்டும் எளியனைன்னு சொல்லிவிட்டா அவன் மற்றவங்களுக்கெல்லாம் முருகன் அருள் பண்ண மாட்டானான்னு அர்த்தமாயிடும். அவன் அடியாருக்கு மட்டுமல்ல, அவனுடைய திருவடியை போற்றுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய மிக மிக எளிமையானவன். எளிமையானவன்கிறதுக்கு இன்னொன்று அருமையான பாசனம் ஒன்றில் நம்மாழ்வார் சொன்னார். அதாவது அந்த இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவன் 2 அடி எடுத்து வச்சு நம்மளை நோக்கி வருவான். அருள் நம்மாழ்வார் பெருமான் சொல்கிறார், இந்த காட்சியை நானே பார்த்துருக்கேன். எப்படி தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள அன்பு போன்றது அந்த இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அன்பு. நான் வந்து ஒரு மேல்நிலை பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கேன். காலையில் 9 மணிக்கு தாய் குழந்தைய கொண்டாந்து விட்டுருவாங்க எல்கேஜி. அது இங்கேயே படிக்கும், இங்கேயே மதிய உணவையும் சாப்பிடும். திரும்ப 3 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியும். இந்த முடிகிற நேரத்தில் அந்த தாய் வந்து அந்த வாயில் அருகில் நின்றுக்கிட்டு இந்த குழந்தைய எதிர்பார்த்துக்கிட்டு நிற்பாங்க எல்லா தாய்மார்களும். வகுப்பை விட்டு அந்த மிஸ் வெளியில் அனுப்பி இந்த குழந்தைய தாயை நோக்கி அனுப்ப, அதோ உங்கள் மம்மி வந்திருக்காங்க பாரு, அதோ உங்கள் அம்மா வந்திருக்காங்க பாருன்னு சொல்லி அனுப்பும்போது இந்த தாய், இந்த குழந்தை முதுகில் இருக்கிற அந்த ஒரு புத்தக சுமை, கையில் இருக்கிற அந்த சாப்பாட்டு கூடை,
இதை எடுத்துக்கிட்டு தத்தி தத்தி ஓடும் பாருங்க. அந்த ஓடுற வேகத்தை பார்த்தா அது உள்ளத்தில் இருக்கிற அன்பினுடைய பரிணாமத்தை நாம் பார்க்கலாம். குழந்தை 2 அடி எடுத்து வச்சு ஓடிச்சுன்னா 4 அடி எடுத்து வச்சு அந்த தாய் ஓடி வருவதையும் நாம் பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தையும் தாயும் நெருங்கி ஓடுகிற அந்த காட்சியை பார்த்தபோது நம்மாழ்வார் பாடலுக்கு உள்ள விளக்கம் எனக்கு தெரிந்தது. வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்னை என்னிலும் முன்னும் வாரி பருகினான். நான் அவனை விழுங்கிறதுன்னு சொல்லி ஓடுனா எனக்கு முன்னாடி அவன் என்னை நோக்கி வந்து என்னை எடுத்து விழுங்கிட்டான். அவனுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பாக இருந்தது என்று நம்மாழ்வார் பெருமான் பாடுகிறார். ஆர்வற்ற என்னை என்னிலும் முன்னும் தான் முற்ற பருகினான் அப்படின்னார். என்னை விட வேகமாக வந்து என்னை ஆட்கொண்டு விட்டான். அவ்வளவு எளியவன் இந்த இறைவன். தாய் உள்ளம் அப்படிப்பட்டது. இந்த தாய் உள்ளத்தை பற்றி நம்ம நினச்சி பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு சொல். ஒரு உயிர் உலகத்தில் பிறக்க போகுது. பிரம்மதேவன் சொல்கிறார், தேவர் நீ போய் உலகத்தில் பூலோகத்தில் பிறக்க போகிறேன். இந்த உயிர் கேட்டது, இங்கே இருக்கிற முறை வேறு, அங்கே பூலோகத்தில் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ தெரியலையே, எனக்கு வந்து சாப்பாடு எனக்கு எல்லாம் இதெல்லாம் எப்படி? தேவர் உனக்காக உணவு அருந்துவதற்கு ஒருத்தவங்களாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம். 10 மாதம் ஒருத்தவங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து தான் நீ பிறந்த ஆகணும். ஐயோ, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட்றது? உனக்காக ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க. நான் எப்படி பார்க்கறது? உனக்காக ஒருத்தவங்க பார்ப்பாங்க. நான் எப்படி கேட்கறது? உனக்காக ஒருத்தவங்க கேட்பாங்க. அப்புறம் ஒன்று கேட்டது, நான் எப்படி வந்து மலஜலம் கழிக்கிறது? உனக்காக அதையும் ஒருத்தவங்க செய்வாங்க. ஆமாம், வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தையினுடைய சிறுநீர் தாயினுடைய சிறுநீரோடு கலந்து வரும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. வயிற்றுக்குள்ளார பிளசண்டா என்கிற ஒரு பைக்குள்ளார, அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுங்கிற திரவத்துக்குள்ளார இந்த குழந்தை அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் கேட்டது, திரவத்துக்குள்ளார என்னை போட்டு வைப்பேன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி மூச்சு இழுக்கிறதுன்னா? உனக்காக சுவாசிக்கிறதுக்கும் ஒருத்தவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கு. அடுக்கிக்கிட்டே வந்தாரா? இது கேட்டது, அவங்கள நான் வந்து இவ்வளவும் எனக்காக செய்கிறாங்களே, அவங்கள நான் என்னன்னு கூப்பிடுறது? உலகத்துக்கு போன பிறகுன்னு அம்மானு கூப்பிடு. உனக்காக இவ்வளவு தியாகத்தை செய்யக்கூடிய அந்த ஜீவனை நீ தாய் என்று சொல் என்று சொல்லி கொடுத்து அனுப்புகிறான் பிரம்மதேவன் என்றால் தாயினுடைய அந்த தியாகம் இருக்க அவ்வளோ பெருசு. குழந்தைக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தியாகம் உள்ளம் அது. அது எப்படி தன்னுடைய குழந்தையை நோக்கி பாய்கிறதோ அதே போல இறைவன் நாம் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிற போது நம்மை நோக்கி பார்க்கிறான். அதனால்தான் யாருக்கும் எளியனை ஏத்தி புகழ யாருக்கும் எளியனை என்று முருகப்பெருமான் சொன்ன. இதை விடவும் இன்னும் பிரமாதமான ஒரு செய்தி ஒன்று இருக்கு சார் முருகப்பெருமானுடைய எளிமைக்கு. இதை விட பெருசு, நீங்க எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வந்து அருள் செய்து நம்மளை அழைச்சிக்கிட்டு போகிறவன் முருகப்பெருமான். வந்து அழைச்சிக்கிட்டு போகிறான்னா எப்படி அழைச்சிக்கிட்டு போகிறான் அப்படின்னா, மயில் வாகனர் சீட்டு அவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இந்தான்னு அறிவு கொடுக்கும், இந்த மயில் வாகனர் சீட்டு வந்தாலும் நாமன வீக்கிய சிவநீர். எனக்கு சிவநீர்னா என்னன்னு தெரியுது, திருநீர். மயில் வாகனர் சீட்டுன்னா என்ன? இது என்ன சினிமா திரையரங்கத்துக்கு அப்புறம் சீட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு ஒரு சீட்டு. இந்த சீட்டுங்கிற சொல்லு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு சீட்டுன்னா நம்ம டிக்கெட்டு போல தான் அது. இது ஏது சார், எப்போ எங்கே கொண்டாந்து எப்போ முருகன் யாருக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு கேட்டால், வேறு ஒன்றும் இல்லை, அர்ச்சகர் கையில் தான் அது இருக்குது. அர்ச்சகர்னு சொல்கிறோம் இல்லை, கோயிலில் கோயில்களுக்கு ஒரு மகத்துவம் ஏற்படுவதற்கு சித்தர்கள் காரணம். எந்த கோயிலெல்லாம் மக்கள் அலைமோதி சென்று கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் சித்தர்கள் அடக்கமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சித்தர்களால் தான் அந்த கோயிலில் இருக்கிற இறைவனுக்கு மகத்துவம் வருது. கோயிலுக்கு மகத்துவம் வருவது, தலத்துக்கு மகத்துவம் வருவது சித்தர்களால் என்றால், கோயிலில் உள்ள அந்த கருவறையில் இருக்கிற அந்த கர்ப்ப கிரகம் இருக்குதே அதுக்கு ஒரு மகத்துவம் எதனால் வரும்? அதற்கு கும்பாபிஷேகம் செய்கின்ற அந்த இதனால் வருது. அந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாக அதற்கு அந்த கர்ப்ப கிரகத்துக்கு ஏற்படுத்துகிற சாநித்தியம் இருக்குதே அது எப்படி அதிலே தங்கி இருக்கும்? அதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால், அதுக்கு ஒரு வழி என்னன்னா அர்ச்சகர் தான் அதுக்கு வழி.
கர்ப்பகிரகசிய மூர்த்தி சாநித்தியம் அர்ச்சகசிய தபோ பலாத்து அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம். கர்ப்பகிரகசிய மூர்த்தி சாநித்தியம் அர்ச்சகசிய தபோ பலாத்து. கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மூர்த்தியினுடைய சாநித்தியம் எதனால் அதிலே தங்குகிறது என்று கேட்டால், அதிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அந்த அர்ச்சகருடைய தவ வலிமையினாலே அந்த சாநித்தியம் அந்த கர்ப்பகிரகத்தில் இருந்து எல்லோருக்கும் அருள் வழங்குகிறது. அப்போது அர்ச்சகர் இருக்கிறாரே, அவருடைய தவ வலிமை என்பது அங்கே மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அர்ச்சகர் இருந்து அவர் நாம் முருகனுடைய திருக்கோயிலுக்கு சென்று நாம் முருகனை தரிசிக்கிற போது வழிபட்டால், அவர் கொண்டு வந்து ஒரு சிவநீர் என்று சொல்லுகிற திருநீரை நம்ம கையில் போடுறார்ல, அதுதான் மயில்வாகனர் சீட்டு. அந்த திருநீருக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அந்த திருநீரை நாம் நெற்றியில் இட்டுக்கொண்டால் முருகப்பெருமானே நமக்கு அனுமதி சீட்டு கொடுத்து உனக்கு நான் அருள் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்று பொருள். அதனாலே மூர்த்தி சாநித்தியம் என்பது அர்ச்சகர்னாலே, அர்ச்சகர் அப்படிப்பட்ட தவ உரிமை உடையவராக இருக்க வேண்டும். எனவே கோயிலுக்கு மகத்துவம் சித்தர்களாலே, கோயிலில் இருக்கிற கர்ப்பகிரகங்களுக்கு உள்ள மகத்துவம் அர்ச்சகர்களாலே, ரெண்டும் உள்ள ஒரு இடம் இது. அப்படி ஒரு வழியை முருகப்பெருமான் நமக்கு சொல்லி எளியவனாக வந்து நமக்கு அவனுடைய எளிமைக்கு சரியான ஒரு உதாரணத்தை எடுத்து அருணகிரிநாத பெருமான் சொன்னார். எப்படி முருகப்பெருமான் வள்ளியம்மையின் மேல ஒரு அன்பு கொண்டு அவங்கக்கிட்ட வந்து வம்பு வளர்க்குறான். நிறைய பேச்சு எல்லாத்தையும் நிறைய பாடியிருக்கிறார். பேச்சு என்பது எப்படி இருக்கணும்னா, ஏதாவது ஒரு நன்மையை முன்னிட்டு தான் பேசணும். நாம் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே வர்றது வரைக்கும் நம்ம பேசின பேச்சில் பிரயோஜனமில்லாத பேச்சு எவ்வளவுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். சில பேர் ஒரு விஷயத்தையே பலமுறை பேசுவோம். முதல்ல நாளைக்கு நீ 3 மணிக்கு வந்துடு வீட்டுக்கு, அவ்வளோதான் சார் செய்தி, நாளைக்கு 3 மணிக்கு வந்துடும் சொன்னவர் பிறகு ஒரு 5 நிமிஷம் வேறு விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்புறம் என்ன சொன்னது ஞாபகம் இருக்கா, நாளைக்கு நீ 3 மணிக்கு வந்துடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுவார், அப்புறம் திரும்ப ஞாபகம் இருக்குல்ல நாளைக்கு 3 மணிக்கு வந்துடு, அப்புறம் அதை விட்டு புறப்படும் போது ஞாபகம் இருக்குல்ல நாளைக்கு 3 மணிக்கு வந்துடு, அப்புறம் திரும்பவும் நாளைக்கு நான் ஒரு நாள் பார்க்குறேன் ஒரு அம்மா தெருவில் கோலம் எப்படி போடுறதுங்கிறத பற்றி 3/4 மணி நேரம் செல்ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கோலம் எப்படி போடுறதுன்றது ஒரு நோட்டை பார்த்தா அதில் இருக்குது. 3/4 மணி நேரம் செல்ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது. என்ன தான் பேசுதுன்னு போய் ஒட்டு கேட்க போனால் கோலம் போடுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு 3/4 மணி நேரம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் பேசுகிறேன் நான், இதெல்லாம் அனுபவத்தினால சொல்கிறேன். சேலத்தில் எனக்கு ஒரு நாள் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க காலையில் 9 மணிக்கு. அங்கே 10 மணி நிகழ்ச்சி, 9 மணிக்கு அங்கே நான் இருக்கணும். சிதம்பரத்தில் பேருந்து நிலையத்தில் போய் பார்த்தா சேலம்னு போர்டு போட்டு ஒரு பேருந்து நின்றுது. இந்த கண்டக்டர்கிட்ட போய், சார் இந்த வண்டி சேலத்துக்கு 8:00 மணிக்கு போகும்னு சொன்னேன். ஏன்னா நான் 8:00 மணிக்கு சேலத்துக்கு வரேன்னு அங்கே உள்ள நம்ம அழைச்ச நண்பர்கிட்ட சொல்லணும். அவர் நம்மளை வந்து இந்த இருசக்கர வாகனத்தெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா எல்லாமும் ஓங்காரக்குடியிலா காரில் வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு, எல்லாரும் பாலாஜி அவர்களா காரில் வந்து அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு, இருசக்கர வாகனத்தில் வந்து அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொன்ன. இவர் கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, 8:00 மணிக்கு போகணும்னு கேட்டேன் அவ்வளோதான் சொல்கிறாரு, ஆக்சிடெண்ட்டோ சாலை மறியலோ பிரேக் டவுனோ டிராஃபிக் ஜாமோ இல்லைன்னா 9 மணிக்கு போகணும்னா. இவ்வளோ நாம் கேட்டேன்னா ஏறி உட்காந்த உடனே 5:30 மணிக்கு காலையில் எழுந்துச்சு உட்காந்து, ஆக்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட் இல்லாமல் இருக்கணுமே, டிராஃபிக் ஜாம் இல்லாமல் இருக்கணுமே, சாலை மறியல் இல்லாமல் இருக்கணுமே, பதறிக்கிட்டே போகிறேன், எப்படியோ நல்லபடியாக போய் சேர்ந்தாச்சு அப்பா. அடுத்த வாரம் என்னை வேலூரில் கூப்பிட்டுருந்தாங்க. வேலூருக்கு அதே அந்த 1:30 மணிக்கு போய் சேரணும். அதே 5 மணிக்கு பேருந்து நிலையத்துக்கு வந்தேன். வேலூர்னு போர்டு போட்டிருந்துச்சு. கண்டக்டர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா மேற்படி இந்த மனுஷனே அங்கே வந்து நிற்கிறாரு, டியூட்டி மாறி போச்சு போல இருக்கு. ஆகா, இவர்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவார் தெரியுமே, எப்படியாவது 8:00 மணிக்கு போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வேறு வழியை
பின்பற்றுவோம்னு முடிவு பண்ணி, சார் இந்த பஸ்ஸு வேலூருக்கு எத்தனை மணிக்கு போகும்னு கேட்கல, சிதம்பரத்துலேருந்து வேலூருக்கு எத்தனை கிலோமீட்டர் சார்னு கேட்டேன். விழுப்புரம் வழியாக போனாவா திருக்கோயிலூர் வழியாக போனாவான்னு கேட்குறாரு. சார் இந்த வண்டி திருக்கோயிலூர் வழியாக தானே போகுது, அதை சொல்லுங்களேன் என்ன. அதுவா, அது 200 கிலோமீட்டர். நம்ம வண்டி எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சார் போகும் அப்படின்னு, 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் சார் அப்படின்னு. சார் புது பஸ்ஸாக இருக்குது 25 கிலோமீட்டர், நீங்கள் எந்த வண்டியை பற்றி கேட்டீங்க என்னார். நான் இந்த பேருந்தை பற்றி கேட்டேன். நான் என் வீட்டில் இருக்கிற டிவிஎஸ் எக்ஸலில் பற்றி இல்லை சொன்னேன், அதுவா எனக்கு இப்போ தேவை. சார் இந்த பஸ்ஸு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னு சொல்லுங்கள். நான் ஒரு மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகம்னா 200 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் போய் சேரும்னு வகுத்து கண்டுபிடிச்சிருவேன்னா. அவர் அது ஓட்டுற டிரைவரை பொறுத்ததுன்னு, ஓட்டுற டிரைவரை பொறுத்ததுன்னா, அண்ணாமலை ஓட்டினா அரைக்கு ஓட்டுவார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகும், ஏழுமலை ஓட்டினா கொஞ்சம் எக்கி ஓட்டுவார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னார். இன்றைக்கி யார் சார் ஓட்டுறான்னு, ரெண்டு பேருமே இல்லை. அப்புறம் யார் சார் ஓட்டுறா, ஆக்டிங் டிரைவர் ஆறுமுகம் ஓட்டுறாரு. அவர் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சார் ஓட்டுவாருன்னு அது வேலூர் போய் தான் சொல்ல முடியும். ஏன் சார் அப்படின்னா, இன்றைக்கி தான் புதுசாக டியூட்டிக்கே வராரு, இவர் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுவார்னு எனக்கு எப்படியா தெரியும். அது சரி, ஏன் சார் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்கன்னாரு. ஒன்றும் இல்லை சார், வேறு வழி, இன்னுமே எப்படி கேட்க முடியும், வேலூருக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும்னு. அதை கேளுங்களேன் சார், ஏன் சார் இப்படி, அதாவது சார் ஆக்சிடெண்ட்டோ பிரேக் டவுனோ டிராஃபிக் ஜாமோ ஐயா வேணாம் ஐயா, எத்தனை மணிக்காவது அது போய் சேரட்டும், விட்டுருங்க ஐயா கெஞ்சி. சார் பேச ஆரம்பித்தா என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் எவ்வளோ பேர் பேசி காலத்தை போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை, முருகப்பெருமான் போய் வள்ளிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு, பேசி பேசி அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாரு. வள்ளியினிடத்தில் போய் ஏன் இவ்வளோ தூரம் அவர் இறங்கி வந்து அப்படி பேசணும். அவருக்கு வள்ளியினிடத்திலே அன்பு, வள்ளியினிடத்திலே காதல். வள்ளி யாரு, வள்ளி அம்மையார் இஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் அஸ். வள்ளி அம்மையார்னா நீங்கள் யாரோன்னு நினச்சிக்காதீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதியாக வள்ளி அம்மையார் இருந்தார். உலகத்தில் உள்ள அத்தனை ஆன்மாக்களையும் நேசிப்பதற்கு ஒரு அடையாளமாக முருகப்பெருமான் வள்ளியம்மையாரை சென்று நேசித்தான். வள்ளியம்மையாரிடம் போய் அவனே எளியவனாக இறங்கி ஓடி ஓடி போய் பேசி பேசி அவர்களுடைய நேசத்தை வளர்த்தான். அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமோ, பெரிய பெரிய டிமாண்ட்லாம் வச்சாங்க, எல்லாத்தையும் செஞ்சான். குற்றேவல் செய்தவன் படுறார்ல, குற்றேவல் செய்தவன் பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. பாதத்தை போய் தொட்டு பணி செய்ய முருகப்பெருமான் காத்திருந்தான்னா, வள்ளிக்கல்ல வள்ளியை போல அடியவர்கள் யாரா இருந்தாலும் அதை செய்ய அவன் காத்திருந்தான். ஆனா அன்புடைய அடியர்களாக இருக்கணும். சரி, ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, திருப்புகளில் உள்ளதான் நான் சொல்றேன். அருணகிரிநாத பெருமான் சொல்றதுதான் நான் சொன்னேன். அருணகிரிநாத பெருமானுக்கு இது எப்படி தெரியும் நீங்கள் கேட்கலாம், அதை நான் சொல்கிறேன் இந்த சொற்பொழிவினுடைய நிறைவில் சொல்கிறேன். ஆனால் அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்கிறாருங்கிறத முதல்ல சொல்கிறேன். வள்ளி அம்மையார்கிட்ட போய் இவர் தன்னுடைய அன்பை ஏற்றுக்க முடியா கெஞ்சிறார். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமோ, இதை பாருங்கள், உங்களுடைய அன்பை எல்லாம் நான் நம்ப முடியாது, நீங்கள் என்னை புகழறதையெல்லாம் நான் உருது அப்படியே உள்ளபடியே ஏற்றுக்க முடியாது, ஆண்களெல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள், நீங்கள் என்னை ஏமாத்திடவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. இல்லை, நான் உன் பேரில் உண்மையான அன்பு வச்சுருக்கேன், என் அன்பை ஏற்றுக்க, உன் ஊருக்கும் என் ஊருக்கும் இடையில் ஒரு வயல்வெளி தானே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார். எது அந்த திருத்தணிகை இது மலைக்கும் அவங்க ஊருக்கும் இடையில் ஒரு வயல்வெளி தானே இருக்குன்னு. ஆனால் வயல்வெளி ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு வயல் தான் இருக்குதான், எல்லாம் ஒரே வயலாக இருக்குதான் அப்படிலாம் சொல்லி பேசுகிறார். கடைசியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளபடியே நீங்கள் என் பேரில் அன்புள்ளவராக இருந்தால் அதை உங்களாலே சாசனமாக எழுதித்தர முடியுமான்னு கேட்டாங்க. சாசனமாக எழுதி தர்றதுன்னா, நீங்கள் எனக்கு அடிமைன்னு சொல்லி ஒரு சாசனத்தை ஓலையில் எழுதித்தர முடியுமான்னு கேட்டாங்க. சார் நாம் பெரிய புராணத்தில் படிச்சிருப்போம், படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, பெரிய புராணத்தில் படிச்சிருப்போம், சுந்தரர் அவருடைய பாட்டனார்
சிவபெரும்பொருளுக்கு அடிமை ஓலை எழுதி கொடுத்ததாகவும், அவர் வந்து அந்த ஓலையோட வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணத்தின் போது தடுத்தாட்கொண்டதாகவும் நம்ம படிச்சிருக்கோம். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாட்டனார் அடிமை ஓலை எழுதி கொடுத்ததா படிச்சிருக்கிறோமே தவிர, முருகப்பெருமான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததாக நாம இது வரைக்கும் படிச்சிருக்கோமோ? ஆனா இருக்கு. யார் எழுதியிருக்கிறா? அருணகிரிநாத பெருமான் எழுதியிருக்கிறார். நான் இல்லாதது எதையும் சொல்ல மாட்டேன். எழுதி தரணுமா? சரி, எழுதித்தரேன். என்னென்னு எழுதணும்? அடிமைன்னு ஒரு ஓலை எடுத்தார். நான் உனக்கு அடிமைன்னு எழுதி கையில் கொடுத்துட்டார். இந்த வள்ளி அம்மையார் என்ன பண்ணாங்க, அந்த ஓலையை அப்படியே சுருட்டி காதில் செருகிக்கிட்டாங்க. முருகப்பெருமான் அடிமைன்னு எழுதி கொடுத்த ஓலையை சுருட்டி காதில் செருகி. சரி, இப்பயாவது நான் அன்புடையவன் ஏற்றுக்கிறீங்களா, ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டார். நோ நோ, வள்ளி அம்மையார் ஒத்துக்கலை. அப்புறம் என்ன? இப்போ நீங்கள் எழுதி கொடுத்தது என்னுடைய பர்சனல் டாக்குமெண்ட்டு. பர்சனல் டாக்குமெண்ட் ஆல்சோ ஷுட் பி ரிட்டன் இன் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி. சார், நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு மனை வாங்குறீங்க. இந்த மனையை உங்களுக்கு விற்கிறவர் ஒரு பத்திரம் ஒன்றில் எழுதுவார். இது மாதிரி இன்னா இருக்குது, இந்த இடத்த நான் இத்தனை என்னென்ன செக்பந்திக்குள்ளார்கள் இருக்கிற இத்தனை சதுரடிகளை நான் தங்களுக்கு கிரயமாக தரேன்னு எழுதி ஒரு பத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். போதுமா? அது மட்டும் கொடுத்தா போதுமா நமக்கு? பிறகு என்ன செய்கிறோம்? அதை எடுத்துக்கொண்டு பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து பதிவாளர் அதுக்குள்ள கட்டணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த பத்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை அங்கே ஒரு தடவை எழுதி வைக்கிறார். அந்த ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணிக்கிட்டு தான் முத்திரையை குத்தி உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்டை தரார். உங்ககிட்ட கொடுக்குற அந்த டாக்குமெண்ட் பர்சனல் டாக்குமெண்ட்டு, அங்கே இருக்கிற டாக்குமெண்ட் இருக்கேன், அது பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி. ஒவ்வொரு சொத்தும் இப்படித்தான் ஒருவர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கைமாறுகிற போது பதிவு செய்யப்படுகிறது. இப்போது நீ எனக்கு எழுதி தருகிற இந்த அடிமை ஓலை இருக்கிறதே, இந்த அடிமை ஓலை எனக்கு தனியாக எழுதி கொடுத்ததுபடி இருக்கட்டும், பப்ளிக்காக எல்லோருக்கும் தெரியும்படியாக ஒரு இடத்துல எழுதணும். அப்படியா? இப்போ நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, அப்போ எங்கே எழுதுறது? வாங்க மேருமலைக்கு, அங்கே போய் எழுதணும். மேருமலையில் எழுது அப்படின்ட்டாங்க. சரி, எழுதித்தரேன் வா. ஓடுறார் முருகப்பெருமான். மேருமலைக்கு போய் எழுதலாமா? ஒரு எழுத்தாணி எடுத்து கல்வெட்டில் வெட்ட ஆரம்பித்தார். வெயிட். ஒரு பத்திரம் பதிவலுவலகத்தில் பதிவு செய்யப்படுகிறதுன்னா சாட்சி வேணும். சாட்சியாக ரெண்டு பேர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும், இல்லைனா செல்லாது. சாட்சி வேணும். சாட்சிக்கு இப்போ நான் யாரை போய் கூப்பிடுறது? அதுவும் மேருமலைக்கு கூப்பிடணுமே. வேதங்கள் சாட்சி, சக்கரவாள மலை சாட்சி, தேவர்கள் சாட்சி, இவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. அவ்வளவுதானே? சரி, எல்லாரையும் கூப்பிட்டா. எல்லாரும் வந்தாங்க. அங்கே எழுதப்பட்டது, மேருமலையில் எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டது? இதோ இந்த வள்ளியூரை சார்ந்த, அந்த வள்ளிமலையை சார்ந்த வள்ளிக்கு சிவபெருமானுடைய குமாரனாகிய முருகப்பெருமானாகிய நான் வழி வழி அடிமையாக இருக்க கடமைப்பட்டுள்ளேன். இது நான் அறிந்து எழுதி கொடுத்த அடிமை ஓலை சாசனம் அப்படின்னு மேருமலையில் அவர் பொறிச்சு வச்சார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு. வேடுவர் சிறுமின்னா வள்ளி, வேடருடைய மகள். வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு நான் வழி அடிமை என செப்பி, நான் வழி வழியாக அவங்களுக்கு, அவங்க குலத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் அடிமை என்று சொல்லி, வேதமும் மெய்ச்சக்கர வாழமும் அறிய வினைக்கட்டு பலகாலும் மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளே. இது அருணகிரிநாதருடைய பாட்டு. அப்போ முருகப்பெருமானுடைய கருணை திறம் எப்பேற்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இது எப்படி சார் உனக்கு தெரியும்னு என்ன நீங்கள் கேட்டால், அருணகிரிநாதருடைய பாட்டு 1999 பாட்டு. முருகப்பெருமான் இப்படி அடிமை ஓலை எழுதி கொடுத்தார் என்பது அருணகிரிநாத பெருமானுக்கு எப்படி தெரியும்? 15வது நூற்றாண்டில் தோன்றவர் தானே இது. என்னைக்கோ நடந்த அது எப்படி தெரியும்னா, என்னுடைய தாய், என்னுடைய கருணையின் வடிவம், என்னுடைய அன்னையாகிய வள்ளி அம்மையார் எனக்கு இதை தெரிவித்தார்கள் என்று அருணகிரிநாத பெருமான் வாக்குமூலம் கொடுக்கிறார். நீங்கள் திருப்புகளை எடுத்து படித்தால் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானை பற்றி 100 இடத்துல சொல்கிறார்னு சொன்னால், வள்ளியம்மையினுடைய பெருமையை பற்றி 200 இடத்துல அவர் சொல்லுவார். முருகப்பெருமானை விட அதிக இடத்துல
வள்ளியின் பெருமையைத்தான் திருப்புகளிலே அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? முருகப்பெருமானுக்கு வள்ளி போன்ற நம் போன்ற அடியார்களிடத்திலே அவ்வளவு பெரிய அன்பு என்பதுதான் அதில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிற ஒரு செய்தி. இனி அப்பேற்பட்ட எளிமையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி, ஓங்காரக்குடலிலே வந்து சுவாமிகள் சொல்வது போல தொண்டு செய்வதை தவிர வேறொன்றும் அல்ல. அந்த தொண்டை உள்ளன்போடு செய்ய வேண்டும். அன்பும் தொண்டும் ஒன்று சேருகிற போது இறைவன் வந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இங்கே இருக்கிற இந்த ஓங்காரக்குடியில் இருக்கிற தொண்டர்கள் முன்னிலையிலே நான் பேச வேண்டும் என்கிற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்ட போது எனக்கு ஒன்று தோன்றியது. என்ன தோன்றியது? ஒரு இத்ரி ஷான்னு ஒருத்தர் சூஃபி கதைகளையெல்லாம் தொகுத்து தொகுதி தொகுதியாக வெளியிட்டார். அதில் நல்ல கதைகள்லாம் இருக்குது, பல நீதி கதைகள். அதில் ஒன்று நான் படித்தேன். அதாவது நடு கடலில் கப்பல் போய்கிட்டு இருக்கு. கப்பலினுடைய மேல் தளத்தில் மாலுமி நின்றுக்கிட்டு இருக்கார். மாலுமிக்கு பக்கத்தாவில் ஒரு ஃபாதர் நின்றுக்கிட்டு இருக்கார். தூரத்தில் ஒரு தீவு தெரிஞ்சுது. மாலுமி கப்பலை நிறுத்தினார். ஃபாதர் கேட்டார், ஏன் கப்பலை நிறுத்துறீங்கன்னார். இல்லை, அதோ தெரியுத தீவு, அந்த தீவில் நல்ல தண்ணி கிடைக்கும். இந்த வழியாக போகும்போது நாங்கள் போய் சின்ன படகில் போய் அந்த தண்ணியை சேகரம் பண்ணிக்கிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு பயணத்தை தொடருவோன்னார். அந்த தீவில் யார் இருக்கிறான்னு கேட்டார். பெருசாக மக்கள் யாரும் அதிகம் இல்லை, ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. போனால் தண்ணி பழமெல்லாம் கொடுத்து உபசரிப்பாங்க. அப்புறம் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க நம்மள்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அப்படியா? அவங்க என்ன மதம்னு தெரியுமா உங்களுக்குன்னு? எனக்கு தெரியாது. அப்போ நல்ல வாய்ப்பு, நம்ம மதத்துக்கு அவங்கள மாற்றிடலாமே, நானும் வாங்க. மாலுமியும் அவருமா போனாங்க. மாலுமி தண்ணி சேகரிக்க போயிட்டார். அந்த மூணு பேரும் வந்தாங்க, பழங்கள் கொடுத்தாங்க, காய்கள் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் எந்த மதம் அப்படின்னு இவர் ஆரம்பித்தார் ஃபாதர். அவர் சொன்ன அந்த மூணு பேரும் சொன்னாங்க, மதம்னா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? கடவுள்னா என்னடா அது? ஒன்றுமே எது கேட்டாலும் பக்தின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பக்தின்னா நூல்கள்னா ஆதாம்னா என்ன? ஆதாம்னா ஏவாள்னா எதை கேட்டாலும் அப்படியே கேட்குறாங்க. சரி சரி, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, உங்களை ஆன்மை ஈடேற்றம் பெற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த முறை வரும்போது வாய்ப்பு இருந்தால் நான் உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடை பண்ணுறேன், உபதேசம் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன், இதை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த இடம் நான் வந்தேன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க சொன்னார். கேட்டுக்கிட்டாங்க. சரி, நாங்கள் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி நீங்கள் வர்ற வரைக்கும்னுட்டு அவங்க சொல். தண்ணி வந்தது, படகுல ஏறி வந்தாச்சு. திரும்பவும் கப்பல் மேல் தளத்தில் இந்த மாலுமியும் அந்த ஃபாதரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மூணு பேரும் தண்ணியில் நடந்து வராங்க. நடு கடலில் நிற்கிற கப்பலுக்கு தண்ணீர் மேலேயே நடந்து கொண்டு வந்து கப்பலினுடைய மேல் தளத்துக்கு அப்படி இப்படி இன்னாங்க மேலே வந்து நின்றுட்டாங்க. ஃபாதருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி நீங்கள் தண்ணியில் மூழ்காமல் வந்தீங்க? மூழ்கிறதுன்னா எப்படி கப்பலுக்கு மேலே வந்தீங்க? மேலே வர்றதுன்னா தடால்னு காலில் விழுந்தார். அந்த மூணு பேர் காலையும் விழுந்து, ஐயா நான் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிட்டேன், நீங்கள் எல்லாத்தையும் கடந்து கடவுள் நிலையில் இருக்கிறீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு கைகூடி விட்டது, உங்களிடத்தில் போய் அற்பமாக ரெண்டு வார்த்தையை படிச்சு விட்டு உங்களுக்கு உபதேசம் பண்ண வரேன்னு நான் நினச்சேன் பார், நான் ஒரு பாவி, என்னை மன்னித்து அருளுங்கள் அப்படின்னு அந்த ஃபாதர் அவங்க காலில் விழுந்து வேண்டிக்கிட்டார். இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? ஏன் இது ஞாபகம் வந்தது தெரியுமா? இந்த ஃபாதராக என்ன நான் நினச்சிக்கிட்டேன், அந்த மூணு பேராக உங்களையெல்லாம் நினச்சிக்கிட்டேன். நீங்கள்லாம் அந்த மூணு மகான்கள், நான் அந்த ஃபாதர். ஓங்காரக்குடியில் ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்களுடைய அண்மையில் இருந்து கொண்டு தொண்டு செய்கிற பாக்கியத்தை பெற்று, அவர்களுடைய அருள உபதேசத்தை நாள்தோறும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று,
அவர்களுக்கும் இந்த குடிலுக்கும் தொண்டு செய்து கொண்டிருக்கிற மகான்களாகிய உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒன்றை நான் நூலின் மூலமாக தெரிந்து கொண்டு சொல்லுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. ஏதோ ஒரு அன்பினாலே அழைத்தீர்கள், நான் பேச முயற்சிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் எல்லாம் மகான்கள் என்று தான் அடியேன் கருதுகிறேன். ஆனால் ஒன்று, நூல்களை படிக்க படிக்க, நூலை படித்து ஒருத்தவனால் ஆன்மை ஈடற்றம் பெற முடியுமான்னா நோ, முடியவே முடியாது. நூல்கள் எதை தரும்? அறிவை தரும். குருமார்களினுடைய, குருவினுடைய அருள், உபதேசம் எதை? அருளை தரும். அருள் தான் சார் வேணும். அறிவு என்னத்துக்கு? சயின்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுது. சயின்ஸை கேட்டிங்கன்னா இது எப்படி இருக்குது, இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லும். ஹவு டஸ் த வேர்ல்ட் எக்ஸிஸ்ட்? சயின்ஸ் கேன் ஆன்சர் திஸ் க்வெஸ்டின். உலகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அறிவியல் பதில் சொல்லும். ஒய் டஸ் த வேர்ல்ட் எக்ஸிஸ்ட்? சயின்ஸ் cannot answer. இந்த உலகம் ஏன் இருக்கு? அறிவியலால் பதில் சொல்ல முடியுமா? எதுக்குமே ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை எந்த அறிவியலும், எந்த அறிவியல் வல்லுநனும் பதில் சொன்னதில்லை. அவன் எப்படி இருக்கிறதுன்னு தான் சொல்லுவான். தண்ணீர் எப்படி இருக்குதுன்னா ஹச்சுட்டு ஓன்னு சொல்லுவான், அவ்வளோதான் சொல்ல முடியும். அது எப்படி இருக்கிறது என்பதற்கான விடை அது ஹச்சு டூ, ஹைட்ரஜன் ரெண்டு, ஓ ஆக்சிஜன் சேர்ந்து உண்டானது, அவ்வளோதான் அவன் சொல்லுவான். எப்படி, ஏன் உண்டானுச்சு அது? He cannot answer. அவனால் பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் படித்து இறைவனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. அனுபவத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? குருவினுடைய அருள் நமக்கு வேணும். குருவினுடைய அருள் இல்லாமல் நமக்கு அந்த திரும்ப திரும்ப படித்து படித்து குருவினுடைய அருளை கேட்டு கேட்டு, குருவினுடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு பெறலாம். எப்படி? கம்பன் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னான். பாலகாண்டத்தில் ஒரு அருமையான பாட்டு சார், ராமபிரான் மிதிலையில் போய் வில்ல உடைச்சுட்டார். சீதாதேவிக்கும் அவருக்கும் திருமணம், அயோத்திக்கு சேதி வந்துச்சு. தசரதன் படை பரிவாரங்களோட புறப்பட்டு மிதிலைக்கு போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கிற அந்த பாதை இருக்க கரடுமுரடான பாதை, இப்போ போட்ட மாதிரி நாற்கர சாலை ஒன்றும் இல்லை. நாற்கர சாலையில் இருக்கிற வசதியை விட அவங்க வாங்குற அந்த டோல் இருக்க அது பெருசாக இருக்கு. ஒவ்வொரு ஒரு ஒரு 10 கிலோமீட்டருக்கு தட்டி வச்சுருவாங்க பிள்ளை. அந்த மாதிரி சாலை அப்போ இல்லை, ஓடுது, ரதங்கள் ஓடுது. தசரத மகாராஜா எவ்வளோ பெரிய செல்வ செழிப்பில் வாழ்ந்தவன், அவனுடைய தேரில் அவன் வச்சிருக்கிற சக்கரங்கள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்ட சக்கரங்கள், தங்க சக்கரம், தங்க தேர் போகுது. வழியில் கருங்கல் எல்லாம் இருக்கு. இந்த கருங்கல் இருக்குதே, இந்த கருங்கல் மேலே உருண்டு உருண்டு இந்த தேர் சக்கரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த தேர் சக்கரங்கள் கருங்கல் பாறைகளில் உருண்டு உருண்டு ஓட 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 தேர்ச்சக்கரம் அந்த பாறை கருங்கற்களில் உராசி உராசி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தங்க சக்கரத்தினுடைய தங்கம் அந்த கருங்கல்லிலே ஒட்டி 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 கருப்பாக இருந்த அந்த கருங்கல் இப்பொழுது பொன்னிறமாக ஆகிவிட்டன. அந்த சாலையே பொற்சாலையாக மாறிவிட்டது என்று கம்பன் பாடுகிறான். இது எப்படி இருக்கிறது தெரியுமோ? குரு ஒருவருடைய அருளை பெற்று அவர் அருகிலே நாம் இருப்பதன் மூலமாக, அவர் சொல்வதை கேட்டு 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 கீழ்மையான எண்ணங்களோடு இருக்கிற நாம், அருள் திறம் என்றால் என்ன என்றே தெரியாத நாம், இறைவனுடைய கருணை என்றால் என்ன என்றே தெரியாத நாம், நல்ல நெறி என்றால் என்ன என்றே தெரியாத நாம், அவருடைய அருள் உபதேசத்தை கேட்டு 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 எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனம் மாறி நல்ல புனிதமான ஒரு மனமாக மாறிவிடுகிறதோ, அதுபோல அந்த தங்கத்தேனுடைய சக்கரங்கள் உருண்டு 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 கருங்கல் பாறைகள் பொன்னிறம் பெற்று விட்டனேன்னு வர்றான். தெருண்ட மேலவர் கீழவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் எனும் இது உலக வழக்கே. மேலான இந்த குருமார்கள், மேலான இந்த மகான்கள், மேலான இந்த அருளாளர்கள்
தன்னை விட தகுதியாலே தாழ்ந்தவர்களையும் அருகிலே அணைத்து கொண்டு அவர்களோடு பேசி பழக பழக அவர்களும் மகான்களுடைய அனுபவத்தை பெறுவது எப்படியோ அப்படி இந்த சக்கரம் தங்க சக்கரம் உருண்ட பாறைகளும் தங்கமாக மாறிவிட்டன அப்படின்னா. இது கம்பன் காப்பியத்திலே சொன்ன பாட்டல்ல, ஓங்கார குடிலுக்காகவே சொல்லப்பட்ட பாட்டு என்று நான் கருதுகிறேன். ஓங்கார குடில ஒரு தங்க சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் உருண்டு வருகிற பாதையில் நிறைய இங்கே இருக்கிற 2000 கல் 1000 கல் சின்ன சின்னதாக கருங்கல்கள் கிடக்கு. அந்த சக்கரம் உருண்டு 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 இந்த கருங்கல்லாம் பொற்கற்களாக பொன்கற்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்றால், இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஆன்மீகத்திலே நடைபெறுகிற இதை விட ஒரு மேலான புரட்சி வேறு எங்கும் எதுவும் இருக்க இயலாது என்பதாகவே நான் கருதுகிறேன். இது உண்மை. எனவே அந்த ஒரு பெரிய புனிதமான ஒரு இடத்திலே வந்து மகான்களாகிய உங்கள் முன்னிலையிலே ஒரு மகானுடைய ஆசியை பெற்று இவ்வளவு நேரம் உங்களோடு சேர்ந்து ஆன்மீகத்திலே சில செய்திகளை சிந்தித்து பகிர்ந்து கொள்வதற்கு துணை புரிந்த அருணகிரிநாத பெருமானுடைய திருவருளுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை அல்ல இந்த வரத்தினை அருளிய ஓங்கார குடில் ஆசான் அவர்களுடைய பொன்னான திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவான உடல் மொழி மெய்களால் ஆன வணக்கத்தையும் வழிபாட்டையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.